அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது கண்கள் இரண்டால் எனும் இனிய முடிவு கொண்ட காதல் நாவல். இந்த நாவல் இப்படிதான் ஆரம்பிக்குது. காதுகளில் சிறிய பிளாஸ்டிக் தொங்கட்டான்களை மாட்டிக்கொண்டு கண்ணாடியில் பார்த்தாள் நிர்மலா. தலையை மெல்ல அங்குமிங்கும் அசைத்த போது அவளது அழகிய விழிகள் சற்று அகல விரிந்தது. அவள் எதிர்பார்த்த அடக்கமான அமர்த்தலான அழகு அப்படியே இருந்தது. புன்னகையுடன் எழுந்தவள் ஹேண்ட்பேக்கையும் சர்டிபிகேட்கள் அடங்கிய ஃபைலையும் எடுத்து பத்திரப்படுத்தியவாறு கிளம்பினாள். அப்பா பார்த்து பார்த்து கட்டிய அந்த சிறு வீட்டின் சிறு ஒப்பனையறையை விட்டு வெளியே வந்தபோது தங்கை சுபா எதிர்பட்டாள். அக்கா இன்டர்வியூவா என்றால் கண்கள் மின்ன. நிர்மலா பெரிதாய் தலையசைக்க ஆல் த பெஸ்ட் என வேகமாய் அவள் கைகளை பிடித்து குலுக்கினாள். பிளஸ் டூ படிக்கும் தங்கையின் அன்பை எண்ணி நெகிழ்ந்தவள் அவள் தலையை செல்லமாய் ஒரு தட்டு தட்டியவாறு முன்புறம் வந்தாள். அம்மா தயாராய் கோயில் பிரசாதத்துடன் நிற்க அம்மாவிடம் ஆசிர்வாதம் வாங்கி நெற்றியில் சின்ன விபூதி திலகத்துடன் அவள் கிளம்பிய போது மணி 9 தொட்டிருந்தது. 10 மணிக்கு இன்டர்வியூ என தெரிவித்திருந்தார்கள். மினர்வா கன்சல்டன்சி எனப்படும் நகரின் பெரிய வர்த்தக நிறுவனம் இது. பஸ் பிடித்து அரை மணி நேர அழுக்காத பயணத்தோடு ஒப்பனை கொஞ்சமும் களையாமல் ஸ்டாப்பிங்கில் இறங்கி அவள் நடந்தபோது எதிரே பிரம்மாண்டமான மினர்வா டவர்ஸ் தெரிந்தது. நடையின் வேகத்தை கூட்டியவள் கண்கள் படபடக்க தலை சாய்த்து அந்த கட்டிடத்தையே உற்று பார்த்தாள். அகன்ற சலவைகள் என்று சொல்லப்படும் மார்பில் பளபளப்பில் அந்த 5 மாடி கட்டிடம் நவீன டிசைனிங் வேலைப்பாடுகளுடன் பிரமிக்க வைக்கும் அலங்கார முகப்புடன் இருந்தது. இங்கு வேலை கிடைத்து தினம் தினம் இங்கு வந்து வேலை பார்த்தால் எப்படி நன்றாக இருக்கும் என்ற நினைப்பு ஓடும்போதே புன்னகையும் இதழ்களில் ஓடியது. எம்பிஏ டிகிரியை வாங்கி கொண்டு வேலைக்காக இப்படித்தான் ஒவ்வொரு முறை இன்டர்வியூ போகும்போது நினைப்பது வாடிக்கையாய் இருக்கிறது. இது 10வது முறை. இம்முறையாவது படபடவன கிரானைட் படிகளில் குதிநடையுடன் ஏறியவள் அதே விரைசலுடன் நடந்து ரிசப்ஷனை நெருங்கினாள். ரிசப்ஷன் பெண் ரெடிமேட் புன்னகையுடன் அவளுக்கு வழிகாட்டினாள். லிஃப்ட் வழியாக 2வது ஃப்ளோரை அடைந்து நடந்தாள். வரிசையான பாலிமர் இருக்கைகளுடன் இன்டர்வியூ ஹால் தெரிந்தது. அவளைப் போலவே 3-4 பெண்கள், கூடவே 5 ஆண்கள். நிர்மலா மெல்லிய புன்னகை படர இருக்கையொன்றில் போய் அமர்ந்தபோது எல்லாரும் நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்தனர், திரும்பி கொண்டனர். ஒரு சிறு புன்னகை கூட இவர்களுக்கு வராதா என ஏமாற்றத்துடன் தோலை குலுக்கியவாறு திரும்பிய போதுதான் நிர்மலா முதன் முதலாய் அவனை பார்த்தாள். சற்று தள்ளிய இருக்கையொன்றில் அவளுக்கு மற்றவர்களிடமிருந்து விலகி அமர்ந்தபடி முகத்தில் தீவிர சிந்தனையுடன் அவன். நிர்மலா சற்றே அவனை உற்று பார்த்தாள். நெடுநெடு உயரம், சுருளான முடித்தவளும் பரந்த நெற்றி, முறுக்கிவிடப்பட்டிருக்கும் அடர் மீசை, வேல்விழியாய் குத்தும் கருவிழிகள், ஆஜானு பாகுவான உடற்பயிற்சி உடம்பு, ஒருவித வசீகரத்தன்மையுடன் மற்ற ஆண்களிடமிருந்து மாறுபட்டிருந்த அவனது சுபாவம் நிர்மலாவை கவனிக்க வைத்தது. நிர்மலா அப்படி பார்த்து கொண்டிருந்த போதே அவனும் சட்டென தற்செயலாய் திரும்பியவன் நிர்மலாவை பார்த்து விட்டான். அவனது வேல்விழி கருவிழிகள் அப்படியே நிர்மலாவை ஊசியாய் துளைத்தது. அவனது இறுக்கமான உதடுகள் தளர்ந்து மெல்லிய சிரிப்புதிர்ந்தது. நிர்மலா பதிலுக்கு சிநேகமான சிரிப்பு செய்தாள். அவன் புன்னகை விலகாமலே அங்கிருந்து எழுந்து நிர்மலாவின் பக்கத்திருக்கைக்கு வந்தான். கண்களாலே அனுமதி பெற்று உட்கார்ந்தான். ஐ எம் சரவணன் என்றான். ஐ எம் நிர்மலா என்றாள் நிர்மலா பதிலுக்கு. அவனது அடுத்த கேள்வியே அவளை திடுக்கிட வைத்தது. இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ண போறீங்களா மிஸ் நிர்மலா? அவள் நிமிர்ந்து புதிராய் பார்த்தாள். அதற்கு தானே வந்திருக்கிறேன், என்ன கேள்வி இது? அவன் தோள்களை அசட்டையாய் குலுக்கினான். நோ யூஸ், இந்த இன்டர்வியூ வெறும் கண் துடைப்பு தான். ஏற்கனவே ஆட்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நிர்மலா தலை சாய்த்து அவனை பார்த்தாள். உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். என்னிடமும் பேரம் பேசினார்கள். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் வேலையை தருவதாய் உதவி மேனேஜர் மூலம் சொல்லி பார்த்தார்கள். நான் மறுத்துவிட்டேன். இது நான் கேள்விப்படாத ஒன்றாயிருக்கிறதே. கேள்விப்படாத ஒன்றுதான், ஆனால் சிறிது நேரத்தில் இன்டர்வியூவில் உங்களிடம் கேட்கப்படும் கேள்விகளை பார்த்தால் நான் சொன்னது உண்மை என்று புரிந்துவிடும். அப்படி என்ன கேட்கிறார்கள்? நிர்மலா மறுபடியும் கண்கள் விரிய பார்க்க அவனது பார்வை தீர்க்கமானது. இதுவரை 3 பேர் உள்ளே சென்று விட்டு வெளியேறினார்கள். அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி பெரும் நகைப்புக்குரியது. அப்படி என்ன நகைப்பாய், சொல்லுங்கள் பார்ப்போம். நிர்மலா காது மடல்கள் அதிர கேட்க பதிலுக்கு அவனும் வேகமாய் தலையசைத்தான். சொல்கிறேன்,
மண்டோதரி யார், யாருடைய மகள் அவள் என்று கேட்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்ன சொல்றீங்க, மண்டோதரி பற்றியா? நிர்மலா வாய்ப்பிழக்கும் அதிசயத்துடன் திகைக்க அவன் புன்முறுவலோடு தொடர்ந்தான். இதேதான் உங்களுக்கு ஏற்படும் இந்த வியப்புதான் எனக்கும் ஏற்பட்டது. ராமாயண ராவணன் மகள் மண்டோதரிக்கும் MBA படித்துவிட்டு மார்க்கெட்டிங் ஆபீசர் வேலையை தேடி வந்திருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? வேண்டுமென்றே நக்கலடிப்பது போல் இப்படியெல்லாம் கேட்கிறார்கள். அதனால்தான் கேள்விப்பட்ட பண விஷயம் உண்மை என்று நம்ப தோன்றுகிறது. அவன் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நிர்மலா பேசாமல் இருந்தாள். என்ன யோசிக்கிறீங்க, இன்னும் இன்டர்வியூவிற்காக உள்ளே போலாம்னு தோணுதா, இல்லை போக வேணாம்னு தோணுதா, இல்லை ஒரே அடியாய் குழப்பமா இருக்கா? நிர்மலா மேலும் மௌனம் சாதிக்க அவன் தொடர்ந்தான். எதுனாலும் சரி மிஸ் நிர்மலா, நான் இப்படி விளக்கம் சொல்லி தடுப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது, அதையும் சொல்லிவிடட்டுமா என்றான். நிர்மலா புதிராய் நிமிர்ந்தாள். என்ன காரணம் சொல்லுங்கள் என்றாள். அது காரணம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஐடியா, வித்தியாசமான முயற்சின்னு கூட சொல்லலாம். இங்குள்ள எல்லாரிடமும் அது பற்றி கேட்டுவிட்டேன். யாருக்கும் துணிச்சல் இல்லை, வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கும் தைரியமும் இல்லை. நீங்களாவது? அவன் வார்த்தைகளை முடிக்கும் முன் அவள் குறுக்கிட்டாள். அது என்ன வித்தியாசமான முயற்சி, முதலில் அதை சொல்லுங்கள் என்றாள். அவள் காட்டிய ஆர்வத்தில் அவன் புருவம் உயர்ந்தது. ஆர்வமாய் தன் முகத்தை முன்னால் கொண்டு வந்தான். மிஸ் நிர்மலா, நம் MBA படிப்பிற்கு பேங்கில் 3 லட்சம் ரூபாய் லோன் தருகிறார்கள். இப்படி 5000-6000 சம்பள ரூபாய்க்காக நாயாய் நாம் ஒவ்வொரு பில்டிங்காய் படியேறி அலைந்து திரிவதை விட நாம் இருவரும் சேர்ந்து, அதாவது பேங்க் லோன் மூலம் இருவருக்கும் கிடைக்கும் 6 லட்சம் ரூபாய் முதலீட்டில் சொந்தமாய் ஒரு கன்சல்டன்சி நிறுவனத்தை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேற முயற்சித்து பார்த்தால் என்ன? நிர்மலா ஒரு கணம் அதிசயித்து போனாள். அவன் கேட்டது சரியான கேள்வி. எல்லோரும் வேலை என்று அலைந்து கொண்டு மாத சம்பளத்திற்காக குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டி கொண்டிருந்தால் எப்படி? கொஞ்சம் வித்தியாசமாய் தன்னம்பிக்கையுடன் முயற்சி எடுத்து பார்த்தால் என்ன? இது அவளுக்குள் அடிக்கடி எழுந்த சிந்தனைதான். அப்படி சிந்தனை எழும்போதே நாமாவது தனியே தொடங்குவதாவது என்ற பயமான சாக்குப்போக்குடன் எண்ணத்தை நிறுத்திவிடுவாள். ஆனால் இன்று அவன் கேட்ட கேள்வி சத்தான டானிக்கை குடித்தது போல் அவளுள் உற்சாகத்தை கிளப்பியது. என்ன சொன்னீங்க என்றாள் திரும்பவும். அவள் ஆர்வமாகிவிட்டதை உணர்ந்த அவனும் விளக்கமாய் கதை போல் சொல்ல ஆரம்பித்தான். இதோ பாருங்க மிஸ் நிர்மலா, நான் வெறும் பேச்சாக இதையெல்லாம் சொல்லலை. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போல் சொந்தமாய் கன்சல்டன்சி ஒன்று தொடங்க தேவைப்படும் விஷயங்களை எல்லாம் ரெடி செய்து எழுதி வைத்திருக்கிறேன். முதலில் இந்த ஃபைலை பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்றபடி கையிலிருந்த 2 ஃபைல்களில் ஒன்றை நீட்டினான். நிர்மலா ஃபைலை வாங்கி புரட்டினாள். அவன் சொன்னது சரி. சொந்தமாக கன்சல்டன்சி ஆரம்பிப்பதற்கு தேவையான திட்ட விபரங்கள், செலவுகள் என வரிசைப்படுத்தி விரிவான கணக்குகள் அதில் இருந்தது. மொத்த நிகர செலவு, தேவைப்படும் மூலதனம் என 6 லட்சம் ரூபாயை கணக்கிட்டு சிவப்பு மையால் கோடிட்டிருந்தான். பார்த்தபடி நிமிர்ந்த அவளிடமும் அதையே சுட்டிக்காட்டினான். பாருங்கள், அதில் தேவைப்படும் மூலதனம் 6 லட்சம் என்று வருகிறதல்லவா? அதற்குதான் இன்னொரு பார்ட்னரை தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் என்றால்? அவன் வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க நிர்மலா மறுபடியும் தலையை சிலுப்பியபடி பார்த்தாள். பேங்க் லோன் சொன்னீங்களே, எப்படி? 3 லட்சம் உடனே கிடைத்து விடுமா? உங்களுக்கு நன்றாக தெரியுமா? கண்டிப்பாக கிடைச்சிடும். என் அப்பாவின் நண்பர் ஒருவர் தான் பேங்க் மேனேஜராய் பணியாற்றி வருகிறார். அவரிடம் இது விஷயமாக நிறைய முறை பேசிட்டேன். உரிய சர்டிஃபிகேட்களையும் டாக்குமெண்ட்ஸுகளையும் காட்டினால் உடனே சாங்ஷன் செய்து பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணுவதாய் உறுதி கூறியிருக்கிறார். அவன் பேசி முடித்ததும் பெரிய அமைதி ஒன்று நிலவியது. நிர்மலா கொஞ்ச வினாடிகள் கன்னத்தில் கை வைத்து தலைசாய்த்தவாறு அவனையே பார்த்தாள். அவனும் ஓரிரு நிமிடங்கள் மௌனமாகவே அவளை பார்த்தவன் புரிகிறது என்றான். நிர்மலா புருவங்களை உயர்த்தினாள். புரிகிறதா? என்ன புரிகிறது? மிஸ் நிர்மலா நீங்கள் என்று அவன் ஆரம்பிக்க நிர்மலா அசூயையாய் முகத்தை வெட்டினாள். முதல்ல இந்த மிஸ்ஸை நிறுத்துறீங்களா? நிர்மலான்னே கூப்பிடுங்கள். சரி. அவன் தலையசைத்தவாறு பட்களை காட்டினான். சரி, சொல்ல வந்ததை சொல்லுங்கள். சொல்றேன் நிர்மலா. நீங்கள் தயங்குவது யோசிப்பது புரிகிறது. திடுதிப்பென்று இன்டர்வியூவிற்கு வந்த இடத்தில் முன்பின் தெரியாத நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வது முறையில்லைதான். ஆனால்
சொல்லுங்கள். முன்பின் தெரியாத நான் தெரிந்தவனாகிவிட்டால் என்றபடி அவன் நிறுத்திவிட்டு மறுபடியும் புன்னகை புரிய அவள் விசித்திரமாய் அவனை பார்த்தாள். அவன் சிரிப்புடன் தொடர்ந்தான். அதாவது நிர்மலா, முதலில் நீங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள். என் அப்பாவை, என் பிரியமான அம்மாவை, சுட்டி தங்கையை என எல்லோரையும் அறிமுகம் செய்து வைக்கிறேன். பின் நானும் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். உங்கள் அப்பாவிடம் இந்த கன்சல்டன்சி பற்றி விரிவாய் பேசுகிறேன். இப்படி நம் இருவர் குடும்பத்திற்கும் பரஸ்பர அறிமுகம் ஏற்பட்டுவிட்டால் நாம் ஒன்று சேர்ந்து பார்ட்னர்களாக தொழில் தொடங்க எவ்வித பிரச்சனையும் இருக்காது. என்ன சொல்றீங்க? எப்படி என் யோசனை? அவன் சொல்வதை கேட்டு நிர்மலா அதிரவும் அதிசயக்கவும் தான் செய்தாள். எவ்வளவு தெளிவாக யோசிக்கிறான், பேசுகிறான், எப்படி இது சாத்தியம்? அவனது தீர்க்கமான பார்வை, உறுதியான பேச்சு எல்லாமே அவளை தட்டி கழிக்க முடியாத நிலைக்கு கொண்டு போயிற்று. இன்று என் வீட்டிற்கு வாருங்கள், நாளை உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் என்று அவன் சொன்னபோது அவளை அறியாமல் தலையை மேலும் கீழும் மாட்டினாள். சரவணன் அத்தோடு நில்லாமல் ஒரு சிறு பேப்பரில் தனது விலாசத்தை குறித்து அவளிடம் நீட்டினான். சரியாக மாலை 5 மணிக்கு உங்களை எதிர்பார்க்கிறேன் என்றபடி புன்னகையுடன் விடைபெற்றான். நிர்மலா பதிலுக்கு புன்னகைத்தபடி விறுவிறுவென அகலும் அவனது நடையழகை வியந்து பார்த்தாள். அவளும் இனி இன்டர்வியூ தேவையில்லை என எழுந்து கொண்டாள். அன்று வீட்டிற்கு வந்து மதிய உணவருந்தும் வேளையில் அப்பாவிடம் சொன்னபோது அப்பாவும் அதிசயக்கத்தான் செய்தார். வேலை வேலைன்னு அலைந்து திரிவதற்கு பதில் இப்படி ஒரு முயற்சி எடுப்பது நல்லதுதான். அவர் பெயர் என்ன சொன்னாய் என்றார். சரவணன் என்றாள் நிர்மலா. அப்படி அவன் பெயரை உச்சரிக்கும் போதே ஒருவித இனிமை புதிதாய் அவளுள் ஓடிற்று. சரி சரிம்மா, நீ இன்னைக்கு அவர் வீட்டுக்கு சென்று வா. அவர் விருப்பப்படியே நாளை அவரை நான் சந்தித்து பேசுகிறேன். எல்லாம் சரியாக எனக்கு திருப்தியாக அமைந்துவிட்டால் நீ தாராளமாக அவருடன் சேர்ந்து கன்சல்டன்சி நிறுவனத்தை தொடங்கலாம். போதுமா? உனக்கு சந்தோஷம்தானே? அப்பாவின் கேள்விக்கு பொங்கும் சிரிப்புடன் உற்சாகமாய் தலையசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் நிர்மலா. அன்று மாலை 5 மணிக்கு தங்கையின் மொப்பட்டை வாங்கியபடி சரவணனின் வீடு நோக்கி கிளம்பிவிட்டாள் நிர்மலா. சரவணனின் வீடு நகரின் நூற்பாலையை ஒட்டிய மில்லர்புர காலனியில் இருந்தது. 10 நிமிட பயணத்திற்கு வீட்டு விலாசத்தை கண்டுபிடித்து மொப்பட்டை நிறுத்தினாள். வாசல் கேட்புறம் கை வைத்தபடி தயாராய் அவளுக்காக காத்திருந்தான். நிர்மலா வாங்க என்றபடி வெளிர் நிற சட்டையில் பளீரென புன்னகைத்தான். அவனது அழகான வரிசை பட்களை பார்த்தவாறே பதிலுக்கு புன்னகைத்தவள் வீட்டை பார்த்தாள். சிறிய வீடு என்றாலும் பளிச்சென சிறு சிறு அறைகளுடன் அழகாயிருந்தது. முன்புறம் விஸ்தாரமான புல்தரை, காற்றோட்டமான திறந்தவெளி, குரோட்டன்ஸ், மணி பிளான்ட், ரோஜா என வீட்டை சுற்றி விதவிதமான செடிகள் வைத்து வெளிப்புறம் பூந்தோட்டம் போல் இருந்தது. உயரமான தென்னை மரங்களும் கிணற்றடியும் கிராமத்து சூழ்நிலையை அவளுக்கு உணர்த்தின. எல்லாவற்றையும் ரசித்து பார்த்தபடி நிர்மலா நடக்க உள்ளிருந்து சிரித்தபடி பாவாடை தாவணியும் இரட்டை சடியுமாய் வெளிவந்தாள் தங்கை. இது என் தங்கை நித்திலா, +2 படிப்பிலும் குறும்பிலும் சுட்டி என அவளை அறிமுகப்படுத்தினான் சரவணன். வாங்க என சிரிப்புடன் வரவேற்றவளின் கைகளை பிடித்து கொண்டு உள்ளே நடந்தாள் நிர்மலா. சரவணின் தந்தை குருநாதர், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர், தாய் அன்னபூரணி, லட்சுமிகரமாய் இன்முகத்துடன் இருக்க எல்லோரையும் அறிமுகப்படுத்தினான் சரவணன். பதிலுக்கு கைகூப்பி நமஸ்கரித்தாள் நிர்மலா. அவர்கள் எல்லோரையும் நிர்மலாவிற்கு பிடித்து போயிற்று. அவர்களுக்கும் நிர்மலாவை பிடித்து போயிற்று. பேசினர். அதிலும் சரவணனின் தங்கை நித்திலா நிர்மலாவையே சுற்றி சுற்றி வந்தாள். நிர்மலா தன் நீளமான கூந்தலை உயர்த்தி வாரி கிளிப் செய்த டாப் சிட்டை சலங்காரத்தை அக்கறையாய் கேட்டாள் நித்திலா. தங்க நிற பூனம் சாரியில் புது மலராய் பளிரிட்ட நிர்மலாவின் அழகும் நளினமான அவளது வசீகரத்தன்மையும் நித்திலாவை ரொம்பவும் கவர்ந்தன. பியூட்டி டிப்ஸ் ஏதாவது கொடுங்க என்று அவள் சொன்னபோது தன் முத்துப்பட்கள் தெரிய அடக்க முடியாமல் சிரிக்கத்தான் செய்தாள் நிர்மலா. அந்த சிரிப்பில் சரவணனும் கலந்து கொண்டு, இல்லை நிர்மலா, நித்திலா கேட்பது சரிதான், நிஜமாகவே நீங்கள் அழகுதான் என்றபோது அவளுக்கும் மெய் சிலிர்த்தது. கண்கள் தாழ வெட்கப்பட்டவள் சொல்லிய சரவணனின் முகத்தை உற்று கவனித்து அவனும் நிஜமாகத்தான் சொல்கிறான் என்பதை அறிந்தபோது சொக்கித்தான் போனாள் அவள். மறுநாள் முன்பே திட்டமிட்டபடி சரவணன் நிர்மலாவின் வீட்டிற்கு வந்து நிர்மலாவின் தந்தையை சந்தித்தான். சொந்த கன்சல்டன்சி தொடங்குவதற்கான ஆவணங்களை, மதிப்பீட்டு விவரங்களை எல்லாம் காட்டி விவரமாக பேசினான்.
நிர்மலாவின் தந்தை ரகுராமிற்கு சரவணனை ரொம்பவும் பிடித்து போயிற்று. உடன் நீங்கள் இருவரும் சேர்ந்து நிறுவனத்தை தொடங்குங்கள் என பச்சை கொடி காட்டிவிட்டார். அடுத்தாற்போல் இருவரும் பேங்க் மேனேஜரை சென்று சந்தித்தார்கள். தேவைப்படும் ஃபார்ம்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்தார்கள். ஒரு வாரத்தில் லோன் சாங்ஷன் ஆகி பணம் வந்துவிடும் என மேனேஜர் கூற மகிழ்ச்சியோடு அவரிடம் விடைபெற்று வெளிவந்தனர். நிர்மலா வெளிவந்தவள் யோசனை தோன்ற சரவணனையே பார்த்தாள். என்ன நிர்மலா, லோன் ஓகே ஆயிற்று, இடம் அலுவலகம் எங்கு வைப்பது சரவணன்? அதற்கும் இடம் பார்த்து ரெடியாய் வைத்திருக்கிறேன். என் நண்பன் ஒருவனுக்கு தெரிந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் ஒரு சிறிய அறையை சொல்லி வைத்திருக்கிறேன். அதையும் பார்த்து விடுவோமா? நிர்மலா தலையாட்டினாள். இருவரும் ஆட்டோ பிடித்து 10 நிமிட பயணத்திற்கு பின் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை அடைந்தனர். சரவணன் சொல்லிய அது முதல் ஃப்ளோரில் கீழ்த்தளத்தை ஒட்டி இருந்தது. அதற்கும் சம்மதம் சொன்னாள். அறையின் வாடகை 3000 என்பது அவளை வாய்ப்பிழக்க வைத்து பயத்தை கொடுத்தது. முடியுமா சரவணன், மாதா மாதம் 3000 கொடுத்து எவ்வித அனுபவமும் இல்லாமல் நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா என்றால் சந்தேகத்துடன். அவளது சந்தேகத்திற்கு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் உட்கார்த்தி வைத்து நீண்ட லெக்சர் கொடுத்தான் சரவணன். இதோ பார் நிர்மலா, முதலில் நம்மீது நமக்கு அளவு கடந்த நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் ஜெயிக்க முடியும் என்றான். சரி, வைத்து கொள்கிறேன் என்றாள் நிர்மலா. அடுத்து நாம் செய்யும் கன்சல்டன்சி தொழில் அதை பற்றி, அதில் முக்கியமாக நாம் செய்ய போகும் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். சொல்லுங்கள். நமது கன்சல்டன்சியின் முக்கிய வேலையே பெரிய சிறிய தொழில் நிறுவனங்களுக்கு திட்ட அறிக்கையை உருவாக்கி கொடுப்பது தானே? ஆமாம். அந்த திட்ட அறிக்கையை நாம் தயாரித்து கொடுக்க ரொம்ப குறைந்த அளவு தொகையையே சர்வீஸ் சார்ஜாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என் ஐடியா. ஏன்னா இப்போது நன்றாக இயங்கி வரும் கன்சல்டன்சி நிறுவனங்கள் எல்லாம் அதிகப்படியான கட்டணத்தை வசூலித்து வருகிறது. அவர்களுடன் போட்டி போட வேண்டுமென்றால் நாம் குறைத்துதான் கட்டணத்தை வைக்க வேண்டும். மேலும் சொல்லுங்கள். நமது நிறுவனத்திற்கு கிளைண்ட்ஸுகளை பிடிக்க பெரிய நிறுவனங்களை குறிவைக்காமல் புதிதாய் சந்தையில் இறங்கும் சிறு சிறு நிறுவனங்களை குறிவைத்து இயங்க வேண்டும் என்பதே எனது திட்டம். அப்படி சிறு நிறுவனங்களுக்கு தேவையான விவரங்களை, திட்ட அறிக்கைகளை சரியாக நாம் செய்து கொடுத்தால் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பெரிய வளர்ச்சி ஏற்படும், நல்ல பெயர் கிடைக்கும். அப்படி நிஜமான திட்ட அறிக்கையை கொடுத்தால் நமது கிளைண்டிற்கு அவர்களது புதிய தயாரிப்பான மலர் சோப்பை சந்தைப்படுத்த எளிதாயிருக்கும். மேலும் நமது திட்ட அறிக்கை சரியான கணிப்பாயிருந்தால் அந்த வழிமுறைகளை பின்பற்றி அவர்களும் மார்க்கெட்டிங் செய்து விற்பனையில் வெற்றி பெற்றுவிட்டால் அது அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் வெற்றிதானே? அதேதான் எனது பாயிண்ட்டும் என்றாள் நிர்மலா முழு உற்சாக குரலில். நல்லது நிர்மலா, இன்னும் 2-1 நாளில் அந்த அறையை நம் அலுவலகமாய் மாற்றி ஏற்பாடு செய்து விடுகிறேன். அதற்கு பின் நாம் நமது பணியை தொடங்கி கடுமையாக உழைக்க ஆரம்பித்து விடுவோம் என்றான். அடுத்து வந்த சில தினங்களில் அலுவலகம் ரெடியாகி கன்சல்டன்சிக்கு என்ன பெயர் வைப்பது என்ற விவாதம் வந்தது. அவளும் தன் பங்குக்கு ஏதேதோ பெயர்களை யோசித்தாள். பின் சரவணனே யோசனையுடன் சிந்தித்து நிமிர்ந்தவன், வேண்டுமானால் நிம்மி என்று வைத்து கொள்வோமா? நிம்மி கன்சல்டன்சி பெயர் எப்படி இருக்கிறது என்றான். நிர்மலாவுக்கும் அந்த பெயர் ரொம்பவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் அவளை வீட்டில் எல்லோரும் அழைப்பது நிம்மி என்றுதானே. அதையே சரவணன் உச்சரிக்கும் போது அவளை அறியாமல் பரவசம் ஏற்பட்டு திக்குமுக்காட வைத்தது. வீட்டில் தன்னை அப்படி அழைப்பது சரவணனுக்கு தெரிந்திருக்குமோ என்று கூட சந்தேகித்தாள். என்ன நிர்மலா, நிம்மி கன்சல்டன்சி என்றே வைத்து விடுவோமா என திரும்பவும் சரவணன் கேட்கவும் வெட்கம் பொங்கவே தலையசைத்தாள் நிர்மலா. ஆனால் கன்சல்டன்சி திறப்பு விழாவின் போது சரவணனின் தங்கை நித்திலா நிர்மலாவின் பக்கம் வந்தவள், என்ன அலுவலக பெயர் நிம்மி கன்சல்டன்சியா? அண்ணன் இன்னும் நிம்மியை மறக்கலை போலயே என்றபோது நிர்மலா அதிர்ந்துதான் போனாள். நிர்மலாவுக்கு நித்திலா சொன்ன விஷயம் உறுதி கொண்டிருந்தாலும் அடுத்து வந்த சில நாட்கள் அது பற்றியெல்லாம் சரவணனிடம் கேட்க முடியாதபடி சூழ்நிலை இருந்தது. நிம்மி கன்சல்டன்சி என்ற அழகான பெயர் பலகையுடன் நிறுவனம் தொடங்கிய முதல் நாள் முதலே வேலைகளிலும் சுறுசுறுப்பு காட்ட வேண்டியிருந்தது. சரவணன் தன் வீட்டிலிருந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை கொண்டு வந்து அலுவலகத்தில் பொருத்தினான். நிர்மலா அதில் நகரின் அத்தனை வியாபார தொழில் நிறுவனங்களின் பெயரையும் முகவரியையும் லோட் செய்ய வேண்டியிருந்தது. சரவணன் அறிவுறுத்தலின்படி அந்த நிறுவனங்களுக்கு நிம்மி கன்சல்டன்சி பற்றிய விவரங்களை எல்லாம் இமெயில் வழியாக மெசேஜும் அனுப்பி வைத்தாள். சரவணன் அத்தோடு விடவில்லை.
நிர்மலா, நாம் தினம் 2 மணி நேரம் ஒதுக்கி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை நேரடியாய் சந்திக்க வேண்டும் என்றான். எதற்காக என்றாள் நிர்மலா புரியாதவளாய். சரவணன் சிரித்தான். என்ன நிர்மலா இப்படி கேட்கிறாய்? கடையை விரித்தாயிற்று, வியாபாரம் செய்ய வேண்டாம். நமக்கு கிளைண்ட்ஸ் எனப்படும் வாடிக்கையாளர்களை பிடிக்க வேண்டும். அதற்கு சில உத்திகளையும் நாம் கையாள வேண்டும். புரிகிறது தானே? சரவணன் சொன்னதோடு நிற்காமல் மறுநாளே அவளை கூட்டிக் கொண்டு 2-3 தொழில் நிறுவனங்களுக்கு சென்றான். கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ என பெரிய அதிகாரிகளுடன் லாவகமாய் பேசும் அவன் திறமையை கண்டு நிர்மலா வியக்கத்தான் செய்தாள். எவ்வளவு லாவகமாய் சாதுரியமாய் பேசி ஆர்டர் பிடித்தீர்கள்! இந்த அறிவு, இந்த சாதுரியம் நிச்சயமாய் எனக்கு இல்லை சரவணன் என்றால் வியப்பு நீங்காமல். சரவணன் தோள்களை குலுக்கியபடி சிரித்தான். நிர்மலா, நான் சொந்தமாய் ஒரு கன்சல்டன்சி நிறுவனம் தொடங்க வேண்டும் என எவ்வளவு வெறியாய் அலைந்தேன் தெரியுமா? எத்தனை பேர்களிடம் பார்ட்னராக சேருவது பற்றி பேசியிருப்பேன் தெரியுமா? யாரும் செவிசாய்க்கவில்லை. எல்லோரும் மாத வேலை சம்பளம் என ஒரு குறுகிய வட்டத்திலேயே ஓட விரும்பினார்கள். ஆனால் நீங்கள் ஒருவர்தான் துணிச்சலாய் நின்று சம்மதம் சொன்னது. அதனால் உங்களுக்கு தான் எனது நன்றியை நான் முதலில் சொல்லியாக வேண்டும். நன்றி நிர்மலா என்றபோது நிஜமாகவே அந்த புகழுரையில் மெய் சிலிர்த்தது நிர்மலாவுக்கு. முன்னெற்றியில் தலைமயிர் கேசம் படர அழகாய் புன்னகைத்தபடி பேசும் அவனை கண்கொட்டாமல் பார்த்தாள். அவளை அவன் மரியாதை கொடுத்து பேசுவது உறுத்தவே அதையும் சொல்லிவிட்டாள் நிர்மலா. இந்த நீங்க போங்கவே விடுங்க சரவணன், ஒருமையிலேயே அழையுங்கள், அதுதான் நன்றாக இருக்கிறது என்றாள். சரவணன் அதற்கு புன்னகையோடு சம்மதித்தவன் தொடர்ந்து, நிர்மலா, இன்னொரு முக்கியமான விஷயம் உன்னிடம் சொல்ல வேண்டும். நான் இவ்வளவு நாள் சொல்லாமல் இருந்ததே தப்பு, சொல்லிவிடட்டுமா என்றபோது நிர்மலாவிற்கு மனதில் ஏதோ நெருடியது. நிமிர்ந்து அதிசயமாய் அவனை பார்த்தாள். என்ன விஷயம் சரவணன்? நான் இப்படி வெறியாய் அலைந்து நமது சொந்த பிசினஸ் முயற்சியில் எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என துடிப்பதற்கு நிஜமாய் இன்னொரு காரணமும் இருக்கிறது நிர்மலா. காரணமா? என்ன காரணம் சரவணன்? நிர்மலா கேட்டதும் சரவணனின் முகம் மெல்ல மாறியது. ஒரு பெண், அவள் பெயர் நிம்மி, அவள்தான் காரணம். முகமிருக சரவணன் சொல்ல திகைத்து போனவளாய் அவனையே உற்று பார்த்தாள் நிர்மலா. நிம்மியா? யார் அந்த நிம்மி சரவணன்? நிம்மி என் காதலி என்றான் சரவணன் நீளமான மூச்சுடன் அவளை அதிர வைத்தபடி. நிம்மி என் காதலி என்று சர்வசாதாரணமாய் சொன்னான் அவன். அவன் நிம்மி என அழுத்தமாய் உச்சரித்த விதமும் காதலி என பாசப்பரிவாய் விழித்த விதமும் அவளை அதிர்வோடு திடுக்கிட செய்தது. அப்படியே கண்கொட்டாமல் அவனை பார்த்தாள். இந்த காதல் கன்றாவி வேறு என அவள் எரிச்சல் பட அவன் அதை உணராமல் கதை போல் சொல்ல ஆரம்பித்தான். அது ஒரு பெரிய கதை நிர்மலா, விரிவாக சொல்கிறேன் என்று தொடங்கியவன், நிர்மலா, நான் MBA படிப்பு முடிந்ததும் முதன் முதலாய் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னியாக 6 மாதங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அந்த கம்பெனியின் பெயர் RK கார்மெண்ட்ஸ். அந்த நிறுவனத்தின் முதலாளிதான் இந்த நிம்மி. அவன் நிறுத்த அவசரமாய் குறுக்கிட்டு, அப்படியானால் முதலாளியையா காதலித்தீர்கள் என்றால் சற்று கேலி பொங்க. பதிலுக்கு அவன் சீரியஸாய், காதலித்தேன் இல்லை நிர்மலா, காதலித்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் என வார்த்தைகளை திருத்த அவளுள் எரிச்சல் கூடவே வந்தது. அப்படியானால் என்ன, கண்டதும் காதலா என்றால் மீண்டும் அதே கேலி செய்யும் கோபத்தில். அதற்கு மறுப்பு செய்யாமல் பலமாய் தலையாட்டினான் சரவணன். கரெக்டா சொல்லிவிட்டாய், அதேதான் நிர்மலா. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்த அந்த முதல் சந்திப்பில், முதல் கணத்தில் எங்களுக்குள் என்னவோ ஆகிவிட்டது. பயங்கர ஈர்ப்பு ஏற்பட்டு மனதை பறிகொடுத்து விட்டோம். காதல் என்றால் அப்படியொரு காதல். சரவணன் சொல்ல நிர்மலா கைகளை தட்டியவள், சரிதான், ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் நாடகம்தான் ஞாபகம் வருகிறது. அதில்தான் ரோமியோவை பார்த்த முதல் சந்திப்பிலே ஜூலியட் மனதை பறிகொடுப்பாள். பெரிய மன்மத குஞ்சாய் ரோமியோவும் பறிகொடுப்பான். இருவருக்கும் காதல் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படித்தானா உங்கள் கதையும்? இகழ்ச்சியும் கேலியுமாய் அவள் கேட்க வெட்கப்படாமல் சிரித்த சரவணன், நீ சொல்வது சரி நிர்மலா. நான் உன்னை போலத்தான் ஷேக்ஸ்பியரின் நாடகத்தை நினைத்து நாம் என்ன ரோமியோ ஜூலியட்டா, கண்டதும் காதல் வர என திகைத்துதான் யோசித்தேன். ஆனால் நிஜத்தில் உண்மையாய் கண்டதும் காதல் வந்தது. இருவருக்கும் மெய்யாய் அன்பு வந்தது. வரும் வரும், கொல்லிக்கட்டைதான் வரும். ஆத்திரத்தோடு அவள் உதடுகளுக்குள் அரிசிப்பட்களை கடித்து அரைத்ததை உணராமல் சரவணன் தொடர்ந்து கொண்டிருந்தான்.
நிர்மலா, இந்த காதல் ஏற்பட்டதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் கண்டுபிடித்தேன். அது சொல்லுங்கள். அப்படி நிம்மையுடன் காதல் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த விஷயம் என்னவோ மறுபடியும் துடுக்குடன் கேலி செய்தாள் அவள். அவன் அதை கொஞ்சமும் உணராமல் அவளை சீரியஸாக பார்த்தவன், நிர்மலா, நீ திருக்குறள் படித்திருக்கிறாய்தானே என்றான். படித்திருக்கிறேன். ஆனால் அதில் உங்கள் காதல் நிம்மையை பற்றி வள்ளுவர் ஏதும் குறள் எழுதியதாய் ஞாபகமில்லையே. அவள் வேண்டுமென்றே சீண்டலாய் பேசி பழி தீர்க்க அவனோ நெற்றியை தேய்த்தபடி மேலும் சுவாரஸ்யமானான். அது சரிதான் நிர்மலா, வள்ளுவர் நிம்மையை பற்றி சொல்லலை. நிம்மியின் காதல் பார்வையை, அவள் என்னை பார்த்த அழகான ஒருவித பார்வையை ஒரு இரண்டு வரிகளில் என்னமாய் அழகாய் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நிர்மலாவினுள் பரிகாசம் கூடியது. அட, வள்ளுவர் உங்களுக்காக அந்த காலத்திலேயே குரல் பாடியிருக்கிறாரா? பேஷ் பேஷ், தெய்வீக காதல்தான் போங்கள். அவள் பரிகாசத்தை பாராட்டாய் எண்ணிக்கொண்ட சரவணன், நிர்மலா, அந்த குரல் வரிகளை சொல்கிறேன். அப்போதுதான் நான் சொல்வது எவ்வளவு அர்த்தமான உண்மை என்பது புரியும் என்றபடி குரலை சொல்ல ஆரம்பித்தான். நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டனது உடைத்து. அதாவது நிர்மலா, தலைவன் மையல் கொண்டு பார்த்ததும் தலைவியும் காதல் கொண்டு அப்படியொரு பார்வையை திரும்ப பார்க்கிறாளாம். அந்த பார்வை ஆயிரம் ஆயிரம் படைகள் சேனையோடு வந்து தாக்குவது போல் இருக்கிறதாம். தலைவியின் அந்த பார்வைக்கு அப்படி ஒரு மகத்தான சக்தியாம். அப்படி ஒரு பார்வை அந்த தலைவி நிம்மி உங்களை பார்த்தாலாகும், நீங்களும் மன்மத குஞ்சாய் மயங்கி விட்டீர்களாக்கும். நிர்மலா தாள முடியாத எரிச்சலுடன் ஏற்றி இறக்கி கிண்டலாய் சொல்ல அதற்கு தலையாட்டி நிஜமாய் ஆமோதித்தான் சரவணன். ஆமாம் நிர்மலா, உண்மையில் அதுதான் நடந்தது. அந்த நிம்மிக்கு உன்னை போல் சற்று பெரிதான விழிகள். நீ மை வைத்திருப்பது போல்தான் அவளும் கண்களில் அழகாய் மை வைத்திருப்பாள். அதுபோல் சரவணன் மேற்கொண்டு ஏதோ சொல்லப்போக அதற்கு மேல் நிம்மி புராணம் கேட்க பிடிக்காதவளாய் கைகளை உயர்த்தினாள். புரிகிறது சரவணன், உங்கள் இருவருக்கும் காதல் வந்தாயிற்று. நீங்கள் காதலித்தீர்கள். அதற்கு பின் என்ன நடந்தது, அதை சொல்லுங்கள். சொல்கிறேன். நிம்மியும் நானும் பார்த்து சந்தித்த ஒரு வாரத்திலே காதல் வந்துவிட்டது. இருவரும் அலுவலகத்தை மறந்து பார்க், பீச், ஹோட்டல் என சுற்றினோம் என்றவன் ஏதோ ஞாபகம் வந்தவனாய், ஏன், இந்த ரெஸ்டாரண்டிற்கு கூட இப்போது உன்னுடன் வந்தது போல் நிம்மியை கூட்டிக் கொண்டு எத்தனை முறை வந்திருப்பேன் தெரியுமா எனவும் நிர்மலாவின் முகத்தில் தாங்க முடியாத எரிச்சல் பரவியது. அசூயையாய் முகத்தை வெட்டியவள், மேலே சொல்லுங்கள் என்றாள் பட்களை கடித்தபடி. அப்படியெல்லாம் வளர்ந்த எங்களது காதல் ஒரு நாள் நிம்மியின் தந்தைக்கு தெரிந்து போயிற்று. விடுவாரா அவர்? எந்த தந்தையாவது தனது கோடீஸ்வர மகள் தன்னிடம் வேலை பார்ப்பவனை காதலித்தால் ஒத்துக்கொள்வாரா? அவரும் அப்படித்தான் பெரிதாய் குதித்து தாண்டவமாடிவிட்டார். அப்படியா? அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் என்ன, நிம்மி என்னிடம் ஓடி வந்தால் தந்தையின் பேச்சை தன்னால் மீற முடியாது என்று சொன்னால், மேலும் காதலை மறந்துவிடு என்று சொல்லியிருப்பாளே. நிர்மலா ஆர்வமாய் கேட்க பலமாய் தலையை வெட்டி மறுத்தான் சரவணன். அப்படி இல்லை நிர்மலா. பின் எப்படி? அதற்கு பதில் இன்னொரு அருமையான வழி சொன்னாள். அது என்ன வழியோ? நிர்மலாவின் கேளியை உணர்ந்து கொள்ளாமல் சீரியஸாகவே பேசினான் சரவணன். நிர்மலா, நிம்மியின் தந்தை எங்களது காதலை மறுப்பதற்கு முக்கிய காரணம் ஸ்டேட்டஸ் தானாம். நானும் அவர்களைப் போல் பெரும் பணக்காரனாய் கோடீஸ்வரனாய் இருந்தால் பிரச்சனை இல்லையாம். அதனால் உங்களையும் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரனாக மாற சொல்லியிருப்பாளே. ஆமாம், சரியாக சொன்னாய் நிர்மலா. எப்படி இது உனக்கு தெரியும் என்றான் ஆச்சரியம் பொங்கியவனாய். நிர்மலா அசட்டியாய் தோள்களை குலுக்கினாள். இது என்ன பெரிய விஷயமா? எல்லா பணக்கார வீட்டு பெண்களும் காதலித்து விட்டு கடைசியில் சொல்கிற வழக்கமான டைலாக் தானே. ஆனால் நிம்மி அப்படிப்பட்டவள் இல்லை நிர்மலா. அப்படியா? எனக்காக வருத்தப்பட்டால் வேதனையோடு கண்ணீர் விட்டாள். சரவணன் சொன்னதற்கு போலியாய் உச்சு கொட்டியவள், அந்த கண்ணீரை நீங்கள் தொடைத்து விட்டீர்கள்தானே என்றாள் கிண்டல் பொங்க. அப்போதுதான் அவள் கேலியாய் தன்னை எள்ளி நகையாடுவதை முதன்முறையாய் சரவணன் உணர்ந்தான். நிர்மலா, நான் என் காதல் கதையை சீரியஸாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ என்னவென்றால்? பொய்கோபத்துடன் சரவணன் முறைக்க அடக்க முடியாத சிரிப்புடன், நானும் சீரியஸாகத்தான் கேட்டுக்கொண்டு வருகிறேன் என போலியாய் பவ்யம் காட்டி மீண்டும் சிரித்தாள் நிர்மலா. அதற்கு பின் என்ன நடந்தது தெரியுமா?
பெரிய புதிர் போல் அவன் கேட்க அவள் மறுபடியும் அடங்காத சிரிப்பு சிரித்தாள். அத்தோடு நீங்கள் நிம்மியை பிரிந்து விட்டீர்கள், உங்கள் காதல் செத்துவிட்டது, அப்படித்தானே? அவள் சொன்னதற்கு வேகத்துடன் மறுப்பாய் தலையசைத்தான் சரவணன். பின் என்னவாம் என்றாள் அவள் துடுக்காய். நான் நிம்மியை விட்டு பிரிந்தது உண்மைதான், ஆனால் எங்கள் காதல் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறது. அதுவேறு, மறுபடியும் கேலி செய்தாள். அவன் உணராமல் மறுபடியும் சீரியஸாகி தீர்க்கமாய் பேசினான். நிர்மலா, நானும் நிம்மியும் எங்களது காதல் ஜெயிக்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அதன்படி நான் இப்படி தனியே நின்று தொழிலில் சம்பாதித்து பெரும் கோடீஸ்வரனாகும் வரை அவள் நிம்மி எனக்காக காத்திருப்பாள், நானும் அவளுக்காக காத்திருப்பேன். நான் ஜெயித்து எனது கோடீஸ்வர இலக்கை அடைந்ததும் எங்கள் காதல் கைகூடி நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம். இம்முறை அவன் பேசியதை கேட்டு அப்படியே வாயடைத்துதான் போனாள் நிர்மலா. அன்று இரவு முழுவதும் நிர்மலாவால் தூங்க முடியாமல் போயிற்று. வீட்டுக்கு வந்து படுக்கையில் படுத்தவள் புரளத்தான் செய்தாள். என்னென்னவெல்லாம் சொல்லிவிட்டான். நிம்மியாம் காதலிக்கிறானாம், உன்னிடம் பணமில்லை என்று உதறியவளை சீ போ என உதாசீனப்படுத்தாமல் பெரிய ரோமியோ போல் அவளை அடைய பணம் சம்பாதித்து கோடீஸ்வரனாக போகிறானாம். இந்த சரவணனுக்கு சூடு சொரணை என்பதெல்லாம் கொஞ்சமும் கிடையாதுதான் போலும். எவ்வளவு கேவலமாய் அலட்சியத்துடன் இவனை தூக்கி எறிந்திருக்கிறாள். அவளை போய் வெட்கமில்லாமல் காதலி என்று இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறானே, இவனை என்னதான் செய்வது? சிந்தித்தவள் அதற்கு மேல் கொதிப்படங்காதவளாய் எழுந்தே உட்கார்ந்து விட்டாள். இதில் திடீரென அவன் நிறுவனத்திற்கு பெயராய் நிம்மி கன்சல்டன்சி என பெயரை முன்மொழிந்தது ஞாபகத்திற்கு வர அவள் கொதிப்பு அதிகமாகியது. என்ன தைரியம் இருந்தால் காதலியின் பெயரை கொண்டு நம் நிறுவனத்திற்கு வைப்பான் என அரிசி பற்கள் கடிபட ஆத்திரமாய் நினைத்தவள் அப்படியே சிந்தித்தபடி ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தாள். கடைசியில் நாளை எல்லாவற்றையும் சரவணனிடம் கேட்டு அவனை உண்டு இல்லை என பண்ணிவிடுவது என்ற மனநிலையிலேயே படுத்தவள் அப்படியே தூங்கியும் போனாள். மறுநாள் விடிந்ததும் குளித்து முடித்து தயாராகி கொண்டிருந்தவளை அழைத்து செல்ல சரவணனே வீட்டிற்கு வந்துவிட்டான். அதிசயமாய் பார்த்தவளின் புதிரை அவனே நீக்கவும் செய்தான். என்ன நிர்மலா, மறந்துட்டியா? இன்று மலர் சோப் மார்க்கெட்டிங் செய்வது சம்பந்தமாய் சில விபரங்களை நாம் சேகரிக்க வேண்டுமே என்று ஞாபகப்படுத்த நிர்மலா பலமாய் தலையாட்டினாள். ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. அப்படியானால் சீக்கிரம் கிளம்பு என விழிகள் பளபளக்க பேசியவனை ஆர்வமாய் பார்த்தாள் நிர்மலா. அவனது தொழில் உற்சாகம் அவளை மகிழ்ச்சியாக்கி அவளுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. 5 நிமிடத்தில் ஒப்பனையை முடித்துவிட்டு கிளிப்பச்சை வண்ண சேலையில் அவள் வெளிவந்த போது தனது கண்களை அகல விரித்து அதிசயக்கத்தான் செய்தான் சரவணன். அவன் தனது சேலையையும் உடல் நளினத்தையும் ஆசையாய் பார்த்து அப்படி பார்வையால் பருகுவதை உணர்ந்தவள் வேண்டுமென்றே அவன் முன் நிதானமாய் நின்று ஒவ்வொன்றாய் செய்ய ஆரம்பித்தாள். சரியாயிருக்கும் ஹேண்ட்பேக்கை சரிபார்ப்பது போல், கடிகாரத்தை ஒழுங்குபடுத்துவது போல் எல்லாம் வேண்டுமென்றே அவன் முன்னின்று போஸ் கொடுத்தாள். ஒரு கணம் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறோம், எதற்காக இந்த வினோத ஆசை என்றெல்லாம் கேள்விகள் குமிழியாய் எழுந்து அவளை துளைக்க அந்த கேள்வி குமிழிகளையெல்லாம் பதில் சொல்லாமல் உடைத்தாள். அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்த போது வேகமாய் பில்லியனில் ஏறி உட்கார்ந்து மலர்கரங்களால் அவனது தோள்களை அழுந்த பற்றினாள். அன்று முழுவதும் அலைந்து மலர் சோப் கம்பெனிக்கு திட்ட அறிக்கை தயாரித்து கொடுத்தார்கள். இதென்ன கூத்து, விட்டால் இவனது ஆசையில் தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஆட ஆரம்பித்து விடுவோமோ என்ற பயத்தோடு எண்ணங்களை கட்டுப்படுத்தினாள். இருவரும் எதிர்பார்த்தபடியே மலர் சோப் கம்பெனி உரிமையாளர்களுக்கு அவர்கள் தயாரித்து கொடுத்த திட்ட அறிக்கை ரிப்போர்ட் ரொம்பவும் பிடித்து போயிற்று. அதனால் மகிழ்ந்து அவர்கள் பதிலுக்கு கூடுதலான சர்வீஸ் சார்ஜாக 10,000 ரூபாயை வழங்கினர். முதன் முதலாய் கன்சல்டன்சி தொழிலில் சம்பாதித்த அந்த 100 ரூபாய் கட்டை நிர்மலாவும் சரவணனும் தலையில் வைத்து கூத்தாடாத குறையாய் பார்த்தனர். தொடர்ந்து பல நிறுவனங்கள் தங்களுக்கு கன்சல்டண்டாக பணியாற்றி திட்ட அறிக்கை தயாரித்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தன. நிம்மி கன்சல்டன்சிக்கு மெல்ல ஆர்டர்களும் வாடிக்கையாளர்களும் குவிய ஆரம்பித்தனர். சரியாக ஆரம்பித்த 3 மாதங்களில் பெரும் வளர்ச்சியை கண்டுவிட்டது நிம்மி கன்சல்டன்சி. நிர்மலா தங்களது முதல் முயற்சியை இப்படி பெரும் வெற்றியை தந்திருப்பதை எண்ணி சந்தோஷப்பட அவளை மேலும் சந்தோஷ கடலில் திக்குமுக்காடும்படி அன்று அலுவலகம் வந்த சரவணன் அந்த கேள்வியை கேட்டான். நிர்மலாவால் ஒரு கணம் நம்பவே முடியலை. என்ன சொன்னீர்கள் என்றால் பயங்கர ஆச்சரியம் கொண்டவளாய். சரவணன் நேருக்கு நேர் முகத்தை பார்த்து அவள் மைவிழிகளை சந்தித்தான்.
உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், உனக்கு சம்மதமா நிர்மலா?" திரும்பவும் அழுத்தந்திருத்தமான குரலில் அவன் சொன்னதும்தான் அவன் சொல்வது உண்மை, நிஜமாகத்தான் கேட்கிறான் என்பது உரைத்தது. இப்படியொரு வார்த்தைகளை அவள் விரும்பியதுதான். சொல்லப்போனால் நிம்மி மயக்கத்திலிருந்து மீண்டு தன்னை பார்த்து அவன் கேட்க மாட்டானா என அவள் ஏங்கியதும் இதைத்தான். ஆனால் இப்படி திடுதுப்பென்று கேட்கிறானே, என்ன காரணமாயிருக்கும்? அவள் யோசனையை புரிந்து கொண்டவனாய் அவன் பேசினான். "நிர்மலா, நான் இப்படி திடீரென உன்னிடம் கேட்பது உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போது எனக்கிருக்கும் சூழ்நிலையில் நான் உடனடியாக கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். என்னை ஏமாற்றி அந்த நிம்மி முகத்தில் கரியை பூச வேண்டும்." அவன் படபடப்புடன் ஆத்திரமாக சொல்ல அப்போதுதான் அவளுக்கு விஷயம் புரிந்தது. "என்ன, நிம்மி உங்களை ஏமாற்றி விட்டாளா?" என்றால் வியப்பு விலகாமல். சரவணன் முகம் மாறி சோகமாய் தலையசைத்தவன் ஓரிரு நிமிடங்கள் பேசாமல் உதடுகளை இறுக்கியபடி இருந்தவன் மெல்ல ஆரம்பித்தான். "நிர்மலா, நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் உன்னிடம், நிம்மியின் காதலை பற்றி, எங்கள் இருவருக்கும் உள்ள காதல் ஒப்பந்தம் பற்றி." "ஆமாம், சொன்னீர்கள். நீங்கள் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரராகும் வரை பணக்கார நிம்மி காத்திருப்பாள் என்று, அப்படித்தானே?" "ஆமாம் நிர்மலா, அதுதான் எங்களது ஒப்பந்தம். ஆனால் நிம்மி இப்போது அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டால், என்னை உதறி தள்ளிவிட்டு வேறொரு கோடீஸ்வர மாப்பிள்ளையை தேடிக்கொண்டால் வருகிற 12ஆம் தேதி அவளுக்கு கல்யாணமாம்." அவன் சொல்ல சொல்ல அவளுக்கு தொப்புக்கென சந்தோஷ வெள்ளத்தில் விழுந்தது போலத்தான் ஒரு கணம் மகிழ்ச்சியில் தலை கிருகிருத்தது. ஆனாலும் சரவணனின் சோகமயமான சூழ்நிலையை கண்டவள் எதையும் வெளிக்காட்டாது அவனை பார்த்தாள். "என்ன சொல்கிறீர்கள் சரவணன், நிம்மி உங்களை உதறி தள்ளிவிட்டாளா? நீங்கள் இருவரும் உயிருக்குயிராய் காதலித்தீர்களே!" என்றாள் குரலில் மேலும் வியப்பு காட்டி. சரவணன் அதற்கு வேகமாய் தலையசைத்தவன், "எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்படி எங்கள் காதல் முறிந்ததற்கு நிம்மியின் தந்தைதான் காரணம்" என்றான். "நிம்மியின் தந்தையா?" "ஆமாம், அவர் பெயர் குணசேகர். பரம்பரை பணக்காரராய் வந்தவர். அவருக்கு என்னை, நிம்மியை நான் காதலிப்பது எல்லாம் சுத்தமாய் பிடிக்காத விஷயம். நிம்மிக்காக எங்கள் காதலை ஏற்றுக்கொள்வது போல் இவ்வளவு நாள் நடித்திருந்தவர் சரியான சந்தர்ப்பம் வந்தபோது தன் வேலையை காட்டி நிம்மி மனதை மாற்றிவிட்டார். பண ஆசையை காட்டி பெரும் கோடீஸ்வரர் ஒருவரை நிம்மிக்கு மாப்பிள்ளையாக்கிவிட்டார்." "நிம்மி அதற்கு சம்மதித்து விட்டாளா?" "நிம்மி முதலில் சம்மதிக்கவில்லை. ஆனால் கல்லும் கரையும் என்பது போல் தொடர்ந்து நிம்மியிடம் பணம் பற்றி, கோடி கோடியாய் பணத்தில் புரள்வது பற்றி பேசியே அவளது மனத்தை மாற்றியிருக்கிறார். தற்போது பிசினஸில் தோல்வி ஏற்பட்டதால் வேறு நிம்மியின் தந்தைக்கு நிறைய கஷ்டம். பல இடங்களில் கடன் வாங்கி கடனில் தத்தளிக்கிறார். அதனால் வேறு வழியில்லாமல் நிம்மியும் மனமாறிவிட்டாள். என்னிடம் நேருக்கு நேர் இதையெல்லாம் சொல்லி, 'நம் காதல் முறிந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள்' என முகத்தில் அடித்தாற்போல் டயலாக் வேறு பேசுகிறாள்." "அப்படியா?" என நிர்மலா வியக சரவணன் கோபமும் ஆத்திரமுமாய் தனது பற்களை கடித்தான். "என்னையும் எனது காதலையும் இப்படி துச்சமாய் தூக்கி எறிந்து என்னை அவமானப்படுத்திய அந்த நிம்மியை சும்மா விடக்கூடாது. அவளை பழிவாங்க வேண்டும். அவள் கல்யாணம் செய்யும் அதே நாளில் நானும் கல்யாணம் செய்து அவளது மூக்கை உடைக்க வேண்டும். அதற்குத்தான்" என்ற சரவணன் சட்டென குரலில் கடுமையை குறைத்து அவளை பார்த்தான். "அதனால்தான் நிர்மலா உன்னிடம் கேட்கிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், உனக்கு சம்மதமா என்று." சரவணன் பேச்சை முடித்துவிட்டு ஆவலாய் அவள் முகத்தை பார்த்தான். நிர்மலா ஓரிரு நிமிடம் பட்களால் உதடுகளை அழுந்த கடித்து யோசித்தவள், "ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள்" என்றாள். நிர்மலா சரவணன் கேட்டதும் உடனே சம்மதம் என்று சொல்லிவிடத்தான் துடித்திருந்தாள். ஆனால் சரவணன் கேட்ட விதம், அந்த தொனி நிம்மியை பழிவாங்குவதற்காகவே அப்படியொரு முடிவை அவன் எடுத்திருப்பதாக உணர்த்தியது. அப்படியானால் அவனுக்கு நிஜமாக நிர்மலாவை மனம் முடிக்க ஆசையில்லையா? எந்த வேலையும் ஓடாமல் 2-3 மணி நேரம் அது பற்றியே யோசித்தவள் அடங்க மாட்டாதவளாய் மாலையில் அவனிடமே கேட்டுவிட்டாள். அவள் அப்படி கேட்டதும், "என்ன அப்படி கேட்டுவிட்டாய் நிர்மலா?" என பதற்றத்துடன் பார்த்த சரவணன், "நிர்மலா, முதலில் ஒரு விஷயம் உனக்கு விரிவாய் தெளிவுபடுத்துகிறேன். நிம்மி என்னை ஏமாற்றி விட்டதால் நிம்மியை பழிவாங்கும் ஒரே காரணத்திற்காக மட்டும் உன்னிடம் கேட்கவில்லை நிர்மலா. நிஜமாகவே எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது. அப்படி ஒரு மனம் முடிக்கும் எண்ணமும் உன்னை முதன் முதலாய் பார்த்த கணத்தில் லேசாய் என் மனதில் உண்மையாகவே துளிர்த்தது.
இப்போது அதற்கான சரியான சந்தர்ப்பம் தானாக வருகிற போது முழுவதுமாக என் மனம் உன்னை நாட ஆரம்பித்து விட்டது. மற்றபடி இந்த விஷயத்தில் நீ என்ன முடிவெடுத்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவன் விளக்கமாக சொல்லி முடித்துவிட்டு கண்கள் விரிய ஏங்கி பார்த்தபோது அதற்கு மேலும் தாங்க மாட்டாதவளாய் தன் பதிலை முகமலர சொல்லினாள். சரவணன் இன்பமாய் அதிர்ந்தான். என்ன சம்மதமா என்றபடி நம்ப முடியாமல் அவள் கைகளை பிடித்து சந்தோஷமாய் குலுக்கினான். நிர்மலாவுக்கும் ஒரே மகிழ்ச்சிதான். நிம்மி மேல் வைத்த காதலை சரவணன் இவ்வளவு சீக்கிரத்தில் உடைத்து தன்னை நாடுவான் என அவள் கனவிலும் எதிர்பார்க்கவில்லையே. அதே மகிழ்ச்சி கடலில் அன்று முழுவதும் சந்தோஷமும் பூரிப்புமாய் திக்குமுக்காடினாள். இருவர் வீட்டிலும் இந்த விஷயத்தை சொன்னபோது அவர்கள் இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததால் உடனே பச்சை கொடி காட்ட அவள் சந்தோஷம் அதிகரித்தது. கல்யாண பத்திரிகை அடிப்பதிலிருந்து மற்ற வேலைகள் எல்லாம் வெகு விரைவாய் மலமளவென்றுதான் நடந்தன. அழைப்பிதழ்கள் வந்ததும் முதல் பத்திரிகையை தூக்கி கொண்டு போய் நிம்மியிடம் வீசிவிட்டு வந்தான் சரவணன். அதற்கு பின்தான் அவனுடைய வேகமும் ஆவேசமும் தணிந்து நிதானத்திற்கு வந்தான் என்று சொல்ல வேண்டும். கூடவே நிம்மியிடம் அவன் அழைப்பிதழை கொடுக்க சென்ற செய்கை நிர்மலாவை சிறிது கலவரப்படுத்த அவள் கைகளை பிடித்து சத்தியம் செய்யாத குறையாய் பேசினான். நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் நிர்மலா, அந்த நிம்மி அத்தியாயம் இத்தோடு முடிந்துவிட்டது. அவளை முழுவதும் தலைமுழுகிவிட்டேன். இனி ஒருபோதும் அவளை சந்திக்க மாட்டேன் என சூளுரைக்கவும் செய்தான். ஆயிற்று. ஒரு வழியாய் 10-12 நாட்கள் மின்னல் வேகத்தில் ஓடி முகூர்த்த நாளும் வந்தது. உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ அலங்கரிக்கப்பட்ட மணவறையில் சிவந்த முகமாய் வெட்கத்தில் குனிந்திருந்த நிர்மலாவுக்கு தாலி கட்டினான் சரவணன். இனிதே திருமணம் முடிந்து சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாய் அரங்கேறி கொண்டிருந்தது. மாலை அலுவலக நண்பர்களுக்காக வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னிசை முழங்க அதுவும் ஆரம்பமானது. அப்போதுதான் நண்பன் மூலமாய் அந்த செய்தி சரவணனின் காதுகளுக்கு வந்தது. அதே தேதியில் அன்று நடக்கவிருந்த நிம்மியின் திருமணம் நடக்கவில்லையாம். முகூர்த்த நேரத்தில் நிம்மி எழுந்து வந்து கல்யாணத்தை நிறுத்திவிட்டாளாம். காரணம், காதலனான சரவணனை மறக்க முடியலையாம். செய்தியை கேட்டு அப்படியே இடிந்து போனான் சரவணன். திருமணம் முதலிரவு எல்லாம் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கிய விஷயங்களாய் மறக்க முடியாதபடி ஆகிவிடும் என்பதையெல்லாம் நிர்மலா உணர்ந்திருந்தவள்தான். ஆனால் மாலை வரவேற்பின் போது நிம்மி பற்றிய அந்த செய்தியை கேட்டபின் சரவணனின் நிலை அடியோடு மாறிவிட்டதே. ஆத்திரமும் ஆவேசமுமாய் நிம்மியை பழிவாங்க நிர்மலாவை கல்யாணம் செய்து கொண்டவன் இப்போது அவசரப்பட்டு விட்டோமா என நினைக்க ஆரம்பித்து விட்டான். அன்றைய முதலிரவு சடங்குக்கு பெண்கள் அழகு ஒப்பனை செய்தபோது மனமே இல்லாமல் சிலை போல்தான் உட்கார்ந்திருந்தாள் நிர்மலா. என்ன நிர்மலா, அதற்குள் கனவில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டாயா? இன்று இரவு நீ தூங்கவே முடியாது. கிண்டல்கள் கேலி பேச்சுக்கள் எல்லாம் அவள் காதில் கொஞ்சமும் உரைக்கவே இல்லை. எந்தவித சலனமும் இல்லாமல்தான் பால் டம்ளருடன் அந்த அறைக்குள் நுழைந்தாள். மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட அறை, பட்டுமெத்தை, கட்டில், நறுமண திரவியங்கள், இனிப்பு பதார்த்தங்கள், அவள் எல்லாவற்றையும் பார்த்தபடி சரவணனை தேடினாள். அறையின் ஓரமாய் நாற்காலி ஒன்றில் எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாமல் கண்களை மூடியபடி தலையை கவிழ்த்திருந்தான் சரவணன். அவள் நினைத்து எதிர்பார்த்த காட்சிதான். இருந்தாலும் மனதோரத்தில் புதுப்பெண்ணாய் உள்ளே நுழையும் தன்னை முகமலர கொஞ்சமாவது நிமிர்ந்து வரவேற்பான் என்று நினைத்திருந்தாள். அதிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. மெல்ல பால் டம்ளரை பக்கத்தில் இருந்த ஸ்டூல் ஒன்றில் வைத்தவளின் பார்வை எதிரே இருந்த நிலை கண்ணாடியில் சென்றது. நன்கு அலங்கரித்து அழகுக்கு அழகு சேர்க்கும் மணப்பெண்ணாய் அவள். இந்த கோலத்தை பார்த்தால் சரவணன் என்ன நினைப்பான்? உன் மனநிலை எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு அது தேவை என முதலிரவிற்காக அவள் ஏங்குவதாயல்லவா நினைத்து விடுவான்? நினைப்பு ஓட கொஞ்சமும் ஓசை வராமல் தன்மேலிருந்த செயற்கை ஒப்பனைகளை அவசரமாய் கலற்றினாள். குலுங்கிய கைவளையல்களை கூட எடுத்துவிட்டாள். அவள் வந்த அரவம் ஏற்பட்ட சிறு சிறு ஓசைகள் எல்லாம் அவன் காதில் விழாமலாயிருந்திருக்கும், கண்டிப்பாக கேட்டிருக்கும். அறையினுள் தான் வந்ததை நிச்சயம் உணர்ந்திருப்பான். இருந்தும் நிம்மியை நினைத்து கல்லுளி மங்கனாய் மருகி கொண்டிருக்கிறானே. கொஞ்சம் எரிச்சலாகவே நினைத்தவள் மறுகணமே அதை உதறிவிட்டு புன்னகை மூலமாகவே அவன் பக்கம் போனாள். மெல்ல அவன் தோள்களில் கை வைத்த போது திடுமென நிமிர்ந்தான் அவன். கண்கள் சிவக்க கலைத்திருந்த அவனது முகம் அவனது தீவிரமான சிந்திப்பை உணர்த்தியது. நிம்மியை நினைத்து இவ்வளவு உருக்கமோ? அவன் எதுவும் பேசிவிடும் முன் தான் சொல்லிவிட வேண்டும் என அவசரம் காட்டியவள் அதே புன்னகை முகத்துடன்,
உங்களது சூழ்நிலை எனக்கு புரிகிறது சரவணன். எது பற்றியும் கவலை கொள்ளாமல் இன்றிரவு நிம்மதியாய் தூங்குங்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். அவள் வேண்டுமென்றே இன்றிரவு என வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்தது அவனுக்கு நன்கு உரைத்திருக்க வேண்டும். மனதில் நிம்மியை நினைத்து கொண்டு அவளுடன் என்ன பேச என்றுதானே அவனது கவலை. அதற்குதானே தலை கவிழ்ந்த இந்த உரத்த சிந்தனை. இந்த நல்ல வார்த்தைகளை அவனே அவன் வாயால் சொல்லி அவள் தலையில் சம்மட்டியால் அடிப்பதை விட தானே தன் தலையில் குட்டி கொள்ளலாமே. அவன் நினைத்தபடியே அவள் அப்படி சொன்னதும் சரவணன் முகத்தில் ஒருவித பயம் நீங்கி நிம்மதியான பெருமூச்சு வெளிப்படுவதை கவனித்தாள். ஆக, அவள் சந்தேகம் நினைப்பு சரிதான். அந்த நிம்மிக்காகத்தான் இந்த கவலை, இப்படி தீவிர சிந்தனை. அந்த நிம்மி நினைப்பில் அவள் உலகத்தில் நான் நுழைந்துவிடக்கூடாது என்றுதானே பயப்பட்டிருக்கிறான். அந்த நிம்மி என்ன அவள் படத்தை இவன் மனதில் ஆணி அடித்து வைத்தா மாட்டியிருக்கிறாள். அவளை நினைத்து இந்த உருகு உருகுகிறானே. அவள் மேற்கொண்டு எதுவும் பேசாது உதடுகடித்து நிற்பதை பார்த்த சரவணன் மெல்ல நிமிர்ந்தான். நிர்மலா என்று அவன் விழித்த போது நிமிர்ந்தவள் ஆவலாகவே அவனை பார்த்தாள். அவனோ முகத்தை வேறு பக்கம் வைத்தவாறே பேசினான். நிர்மலா, இந்த திருமணம் உண்மையானதுதான், நிலையானதுதான். அதனால் நீ எது பற்றியும் பயம் கொள்ள தேவையில்லை. ஆனால் அப்படியே நிறுத்திவிட்டு அவள் பக்கம் திரும்பினான். நேருக்கு நேர் அவள் கண்களை சந்தித்தான். நிம்மியின் நினைப்பு என்னை வாட்டுகிறது. என் மனத்தை ஒன்றுபடுத்த எனக்கு அவகாசம் தேவை. புரிந்துகொள் என்றான் சலனமற்ற குரலில். எனக்கு புரிகிறது என்றாள் அவளும் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல். நிமிர்ந்து அவனையே பார்த்தபோது அவன் ஏதோ அவளை பார்க்கவே கூடாதது போல் சட்டென முகத்தை திருப்பிக் கொள்ள அவளுக்கு எரிச்சலாய் வந்தது. முகத்தை திருப்பும் அளவுக்கு அவள் வேண்டாதவளாகிவிட்டாளா? அடக்க முடியாமல் கேட்டே விட்டாள் அவள். இப்போது உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லையா சரவணன்? என்னை பார்த்தாலே வெறுப்பாய் அருவெறுப்பாய் எதுவும் உங்களுக்கு தோன்றுகிறதா என அவள் நேருக்கு நேர் கேட்கவும் அவன் திகைத்து போனான். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றான் அவன் அவசரமாக அவள் கண்களை பார்த்தபடி. அவன் ஒருவித பதற்றத்துடன் சொல்லிய விதம் அவளை சற்றே ஆறுதல் படுத்தி ஆசுவாசம் கொள்ள வைத்தது. ஆக, ஒரே அடியாயல்ல, தற்சமயம் நிம்மியினால் ஏற்பட்ட பாதிப்பினால்தான். அதற்கு பின் ஒன்றும் பேசாமல் இருந்த பெரிய படுக்கை மத்தையில் ஆளுக்கொரு புறமாய் படுத்து கொண்டனர். நிர்மலா விழிகளை விரிய வைத்து ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தவள் கடைசியில் அயர்ச்சியுடன் தூங்கியும் போனாள். மறுநாள் காலை கண் விழித்த போது அவளுக்கு முன்பே எழுந்து வெளியே சென்றிருந்தான் சரவணன். அவன் அப்படி அவசரமாய் எழுந்து சென்றது நிம்மியை பார்க்கத்தான் என்பது பின்னால் தெரிந்தபோது அவள் கோபம் பன்மடங்காகியது. மறுநாள் விழித்தவளுக்கு சரவணன் அருகில் இல்லாதது எரிச்சலாக இருந்தாலும் தங்கை நித்திலா தானாக முன்வந்து பேச்சு கொடுத்து அவளையே சுற்றி வந்தது ஆறுதலாயிருந்தது. நித்திலா சலசலவன பேச்சுக்காரி. விடாது ஏதாவது அவளிடம் பேசிக்கொண்டிருந்தாள். வீட்டின் பழைய போட்டோ ஆல்பங்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாய் காட்டி கொண்டிருந்தாள். நிர்மலாவுக்கு அது ஆவலாய்த்தான் இருந்தது. சரவணனின் சிறுவயது புகைப்படம், ஸ்கூல் யூனிஃபார்மில் சாரணர் இயக்கத்தில், கோடை சுற்றுலாவில் நண்பர்களுடன் என விதவிதமான பருவங்களில் தெரிந்த சரவணனின் அழகை ரசித்தாள். பிற்பகல் நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் வந்துவிட்டு போனார்கள். அவர்கள் முன் எதையும் வெளிப்படுத்தாது மகிழ்ச்சியுடன் இருப்பது போல் நடமாடினாள். மாலை நித்திலா தோட்டத்து பக்கம் கூட்டி போய் மா, பலா, நெல்லி என வரிசையாய் அமைந்திருந்த மரங்களை காட்டினாள். நிர்மலா மறுத்தும் பிடிவாதமாய் கொடுக்காப்புளி மரத்தில் லேசாக ஏறி கிளைகளை பிடித்து உலுக்கினாள் நித்திலா. பொலபொலவென உதிர்ந்த காய்களையும் பழங்களையும் ஆவலாய் இருவரும் பொறுக்கி தின்றனர். நேரம் போவதே தெரியாமல் இருவரும் பேசி கொண்டிருந்த போதுதான் நித்திலா அந்த விஷயத்தை சொன்னாள். அண்ணி, அண்ணனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என இழுக்க அவளை புதிராய் பார்த்தாள் நிர்மலா. என்ன விஷயம் நித்திலா? நிம்மி, நிம்மி விஷயம். நிம்மி என்ற வார்த்தைகளை கேட்டதுமே நிர்மலாவின் முகம் அப்படியே வாடியது. அதை புரியாமல் நித்திலா தொடர்ந்து கொண்டிருந்தாள். அண்ணி, அந்த நிம்மி பெரிய கைங்காரி. அண்ணனை அப்படியே சொக்குப்படி போட்டாற்போல் பேச்சில் மயக்கிடுவா. அவளை அண்ணன் சந்திக்கவே கூடாது. ஆனால் இன்று மறுபடியும் நித்திலா நிறுத்த துடிப்பாய் நிமிர்ந்தாள் நிர்மலா. இன்று என்னவாயிற்று நித்திலா என்றாள் ஆவலாய். இன்று காலை ஃபோன் அடித்து ஏதோ புழுகியபடி அண்ணனை அழைத்து விட்டால் அண்ணனும் அதனால்தான் காலை அவசரமாய் நிம்மியை பார்க்க சென்று விட்டார் என்று நித்திலா அமைதியாய் சொல்ல நிர்மலா திடுக்கிட்டாள். என்ன, நிம்மியை பார்க்க சென்றாரா?
நித்திலா பலமாய் தலையசைக்க அதற்கு மேல் நிர்மலாவால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. நித்திலா சொன்ன மற்ற எதுவும் அவள் காதில் விழவில்லை. அப்படியே சிலை போல்தான் கல்லாய் நின்று கொண்டிருந்தாள். அன்று இரவு சரவணன் வரும்போது சரவணனிடம் கேட்க வேண்டும், நிம்மியை ஏன் போய் சந்தித்தீர்கள் என கேள்விகளால் வாங்கு வாங்கென்று வாங்க வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கெல்லாம் அவசியமில்லாமல் இரவு அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தவன் அவனாகவே நிம்மி பற்றிய பேச்சை ஆரம்பித்து விட்டான். நிர்மலா, இந்த சூழ்நிலையில் நான் இப்படி சொல்வது உனக்கு பிடிக்காதுதான். ஆனால் நிம்மி பற்றி சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது என்ற பீடிகையோடு ஆரம்பித்து விட்டான். நிர்மலா ஒன்றும் பேசாமல் பற்களால் உதடுகளை அழுந்த கடித்து கொண்டு அவனையே பார்த்தாள். நிர்மலா, இன்று காலையில் என்னை வர சொல்லி நிம்மி போனில் அழைத்தால் நான் நேரில் சென்றதும் நடந்த அவ்வளவு விஷயத்தையும் கொட்டிவிட்டாள். என்றாள் நிர்மலா. நிர்மலா, நிம்மி அப்படி அவளது கல்யாணத்தை கடைசி நிமிடத்தில் நிறுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா? சரவணன் நிறுத்த மறுபடியும் ஒரு அழுத்தமான இம் கொடுத்தவாறு சலனமில்லாமல் நிர்மலா பார்த்தாள். நிர்மலா, அவளுக்கு அந்த கடைசி நேரத்தில் கடைசி நொடியில் கொண்டிருந்த வீராப்பு எல்லாம் போய் நான் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியலையாம். அதனால்தான் நான் கணவனாய் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொருவரை நிச்சயமாய் கணவனாய் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற திடமான எண்ணத்தில் கல்யாணத்தையும் நிறுத்திவிட்டாளாம். அப்படியா என்று அவள் வியப்பாய் கேட்பதற்குள், அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு நிர்மலா என சரவணன் விழித்தவன், இல்லையென்றால் என் மீது அவ்வளவு காதல் இருந்தும் எல்லாவற்றையும் தன்னுள் புதைத்து கொண்டு நீங்களாவது சந்தோஷமாய் இருங்கள் சரவணன் என்று சொல்வாளா என அவன் பெரிய ஆச்சரியத்துடன் சிலாகிக்க, அட அற்ப பதரே, அவள் இப்படியெல்லாம் பேசி உனக்கு வளை விரிக்கிறாள் என்பது கூடவா உனக்கு புரியவில்லை என தனக்குள் மாய்ந்து கொண்டு அவனையே விசித்திரமாய் பார்த்தாள் நிர்மலா. ஆனால் சரவணனோ விடாது நிம்மி புராணம் பாடினான். நிர்மலா அவனையே உறுத்து பார்த்தவாறு யோசித்தாள். கல்லூரி தோழி ஒருத்தி முன்பு சொன்னது அவள் ஞாபகத்தில் ஓடியது. இல்வாழ்க்கை என்று வந்துவிட்டால் அதில் வள்ளுவர் பாலிசியை ஃபாலோ பண்ணணும் நிர்மலா என்பாள். வள்ளுவர் பாலிசியா? அது என்ன? வேறென்ன, அன்பும் அரவணைப்பும் தான். வரப்போகிற கணவன் எப்படிப்பட்ட குரங்கனாயிருந்தால் கூட அவனிடம் அன்பு காட்டி அரவணைத்து நம் வசப்படுத்திவிட வேண்டும். தோழி சொன்னது ஞாபகத்திற்கு வர நிர்மலா ஒன்று செய்தாள். தன் பக்கத்தில் நிம்மி புராணம் பாடிக்கொண்டிருந்த சரவணனை அப்படியே அரவணைத்து அவனது தலையை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டாள். திடுக்கிட்டு பார்த்த சரவணனிடம், நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள் சரவணன், இப்படி இருந்தால்தான் நம் இருவருக்கும் ஒருவித நிம்மதி ஏற்படும் என்றாள் அவனை அணைத்த பிடியை விளக்காமல். நிர்மலாவுக்கு அப்படி செய்ய கூச்சமாய்த்தான் இருந்தது. ஆனால் அதே கல்லூரி தோழி வசந்தியை அவள் கல்யாணத்திற்கு பின் பார்த்தபோது அதே அரவணைப்பு விஷயத்தை தான் அவள் மறுபடியும் ஞாபகப்படுத்தினாள். நிர்மலா, நான் சொன்ன அரவணைப்பு டெக்னிக்கை விட்டுடாதே. மாப்பிள்ளையாய் வரும் எந்த குரங்கு பயலையும் இந்த நெஞ்சார்ந்த அணைப்பு அஸ்திரத்தால் நாம் சரி பண்ணிடலாம். இது என் சொந்த அனுபவம் என்று வசந்தி சொன்னபோது விழுந்து விழுந்து சிரிக்கத்தான் செய்தாள் நிர்மலா. ஆனால் இப்போது அவள் சொன்னது நிஜமா என நினைக்க தோன்றிற்று. பேசி கொண்டிருந்த சரவணனை கைகளால் வளைத்து தன் நெஞ்சினில் சாய்த்தபோது அவன் எந்தவித எதிர்ப்பும் காட்டாதது அவளை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு கணம் கண்களால் லேசாய் திடுக்கிட்டு பார்த்தவன் அவள் சொன்ன பதில் கேட்டு சமாதானமடைந்தவனாய் நெஞ்சில் புதைந்து கொண்டான். ஆனால் நிர்மலாவுக்குத்தான் என்னவோ போலிருந்தது. கட்டிய கணவனையே தாஜா செய்வது போல், மயக்குவது போல் இதென்ன கூத்து என நினைத்தாள். ஆனால் அவள் அப்படி செய்த அரவணைப்பு செய்கை அவனுள்ளும் ஒருவித தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதை கவனித்தாள். விடாது பேசி கொண்டிருந்தவன் சட்டென நிறுத்தி அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். தொடர்ந்து நிம்மியை பற்றியே பேசி கொண்டிருப்பது உனக்கு எரிச்சலாய் போரடிப்பதாய் இருக்கிறதா என்றான் அக்கறையாய். அவள் காது முடல்களை வேகமாய் அசைத்து மறுப்பாய் தலையசைக்கவும் நீளமான பெருமூச்சுடன் அவனே தொடர்ந்தான். நிர்மலா, நான் ஏன் இப்படி நிம்மியை பற்றியே பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னணி நான் செய்து கொண்ட பயங்கர கற்பனைகள்தான். கற்பனைகளா? ஆமாம், நிம்மிக்கும் எனக்கும் காதல் ஆரம்பித்த உடனே எனது கற்பனைகளை விரித்து பல கனவு கோட்டைகளை மனசுக்குள் கட்டியிருந்தேன். நானும் நிம்மியும் கல்யாணம் செய்து கொண்டு ஜாலியாய் ஊரூராய் சுற்றுவது போல், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த மழலைகளோடு பேசி விளையாடி நேரம் போவது தெரியாமல் கொட்டமடிப்பது போல், இன்பம் ஒன்றே எங்களது வாழ்க்கை என்பது போல் அலைவது என்றெல்லாம் பல விஷயங்களை தினம் தினம் கற்பனை செய்து ரசித்திருந்தேன்.
ஆனால் இப்போது எல்லாமே நேர்மாறாக நடந்துவிட்டதால் அந்த கனவு கோட்டைகளிலிருந்து வெளிவருவது சற்று சிரமமாயிருக்கிறது. அவன் அப்படி சொல்ல சொல்ல அவன் தலையில் ஓங்கி குட்டலாம் போல் அவளுக்கு இருந்தது. குத்துக்கல்லாய் உட்கார்ந்து அவனை நெஞ்சினில் தாங்கி பிடித்திருக்கும் அவள் ஞாபகம் மட்டும் ஏன் அவனது இந்த மண்டைக்குள் வர மறுக்கிறது என கொதிப்பாய் நினைத்தாள். ஆனால் தொடர்ந்து சரவணனின் முகம் ஆழமான சோகத்தை பிரதிபலித்ததும் அவள் தனது கோபத்தை எல்லாம் விட வேண்டியதாயிற்று. கதைகளில் சினிமா படங்களில் சொல்வது போல் ரோமியோ தனமாய் நிம்மியை நினைத்து இவன் நிறைய காதல் கோட்டைகள் கட்டியிருக்கிறான். அந்த நினைவுகளிலிருந்து வெளிவர அவனுக்கே சிரமமாய்த்தான் இருக்கிறது என்பதும் அவளுக்கு புரிந்தது. எதையோ நினைத்தவள் அவனை தொடர்ந்து பேசவிட்டால் அப்படியே நிம்மியை நினைத்தே உருகி கொண்டிருப்பான் என்று உணர அப்படியே அவனை நெஞ்சோடு மேலும் இறுக்கமாய் பிடித்து கொண்டு, கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அப்படியே இருங்கள் என்றவள் அவன் தொடர்ந்து ஏதோ சொல்ல வந்ததும் தன் பிஞ்சு விரல்களை மென்மையாய் அவன் உதட்டில் வைத்து, எனக்காக ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலுடன். சரவணன் அவள் சொல்வதை கேட்டு பெட்டி பாம்பு போல் கண்களை மூடி அப்படியே இருந்தான். மென்மையாய் கடந்த அந்த நிமிடங்கள் இருவருக்குமே புதிதாய் வினோதமான அமைதி ஒன்றை ஏற்படுத்தியது. பளபளப்பான சிகையுமாய் அசாத்திய ஆண்மையும் பெரும் நிம்மதி கிடைத்தது போல் தன் நெஞ்சில் சாய்ந்து கண்களை மூடி கிடக்கும் அவனையே வாஞ்சையுடன் பார்த்தாள். வாழ்நாள் முழுவதும் இந்த சுகமான அரவணைப்பிலே மெய்மறந்து இருந்து விடலாம் என்று கூட அவளுக்கு தோன்றிற்று. அவள் அப்படி நினைத்து கொண்டிருக்கையிலே சரவணன் கண்களை விரித்தவன் மெல்ல நிமிர்ந்தான். நிர்மலா. இம்முறை அவன் தன் பெயரை விழிப்பதிலே ஒருவித இனிமை தெரிவதை அவள் உணர்ந்தாள். மைவிழிகளை விரித்து அவள் படபடுத்து பார்த்தபோது அவன் அவள் முகத்தையே ஆழமாய் பார்த்தான். நிர்மலா, நீயும் அழகுதான். அழகு என்றால் எப்படி தெரியுமா? ரதி போல் அழகு என்பார்களே, அப்படியோர் அழகு. உன்னுடைய அழகான மைவிழி கண்களையும் துடித்து மலரும் மென்மையான சிரிப்பையும் நான் ரொம்பவும் ரசித்திருக்கிறேன் தெரியுமா என்றபோது அவனை நம்ப முடியாமல்தான் பார்த்தாள். சும்மா ஒப்புக்காக சொல்கிறான் இவன் என்று அவளது பார்வையின் அர்த்தம் உணர்ந்தவன் போல் சரவணன் சிரித்தவன், என்ன நம்ப முடியலையா நிர்மலா? நீ நம்பும்படியாய் சில விஷயங்கள் சொல்கிறேன், உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றவன் அதே சிரிப்புடன் தொடர்ந்தான். நிர்மலா, நான் முதன் முதலாய் உன்னை அந்த அலுவலக இன்டர்வியூ அறையில் பார்த்தபோது நீ ரோஸ் நிற ஜரிகை பார்டர் சேலை ஒன்றை கட்டியிருந்தாய், சரிதானே? இதையெல்லாம் இவ்வளவு உன்னிப்பாய் கவனித்து ஞாபகம் வைத்திருக்கிறானா என அவள் இனிமையாய் திகைப்பதற்குள் தொடர்ந்தவன், உன்னுடன் அறிமுகமாகிய மறுநாள் நீ வந்தபோது கருப்பு வண்ண சேலையில் உன் தங்க நிற அழகுமிளிர தேவதை போல் வந்தது. என்னை பார்த்ததும் முகமலர சந்தோஷமாய் உன் முத்துப்பட்களை காட்டி சிரித்தது. எல்லாம் எல்லாமே சுகமான தென்றல் போல் பரவசமாய் என்னுள் ஓடிக்கொண்டு இனிமையாய் என்னுடைய ஞாபகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவன் சொல்ல சொல்ல அவளுக்கு தட்டாமலை சுற்றி அப்படியே ஒரே தூக்காய் இன்பக்கடலில் தள்ளிவிட்டது போல் ஆயிற்று. இவனா இப்படியெல்லாம் பேசுகிறான்? இவனா நம்மை இப்படியெல்லாம் ரசித்திருக்கிறான் என்றெல்லாம் பரவசத்துடன் நினைத்தவள் தன்னை மீறி சிவந்த முகத்தையும் ஏற்பட்ட அளவற்ற பூரிப்பையும் அவன் முன்னால் மறைக்க சிரிப்புடன் தலைகவிழ்ந்து ரொம்பவும் தான் சிரமப்பட்டாள். சரவணன் சொல்ல இன்னும் நிறைய விஷயம் வைத்திருப்பது போல் தொடர்ந்து கொண்டிருந்தான். நிர்மலா, இதையெல்லாம் ஏன் உன்னிடம் சொல்கிறேன் என்றால் நீயும் என் மனதில் இருக்கிறாய், அதுவும் ஆழமாய் என்பதை உனக்கு உணர்த்தத்தான். மேலும் நீ இப்போது மனைவியாகிவிட்டாய். நம் கணவன் மனைவி பந்தம் பிரிக்க முடியாத ஒன்று. ஆனால் இழுத்தவன் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு அவனே தொடர்ந்தான். நிம்மி விஷயம் வேறு. அவள் மேல் மோகமோ எந்தவித மயக்கமோ எனக்கு இந்த நிமிடம் கூட கிடையாது. என்ன ஒருவித குற்ற உணர்ச்சி அடிக்கடி வாட்டுகிறது. என்னால் மனம் அலைக்கழிந்து ஒரு பெண்ணின் வாழ்க்கை சீரழிவாகிவிட்டதே என்று மனம் பதைக்கிறது. அப்படி மனம் பதைக்கும்போது பழைய காதல் நினைவுகள் எல்லாம் நீரூற்றாய் பீறிட்டு கிளம்பி என்னை திணற வைக்கிறது. இதுதான் இப்போது என்னுள் நடந்து கொண்டிருக்கிறது. சத்திய பிரமாணம் போல் அவன் அனைத்தையும் சொல்லி முடிக்க அவனை திரும்பவும் நெஞ்சினில் சாய்த்து இருக்கினாள். மறுவாரம் முழுவதும் ஒரு முக்கியமான பெரிய ஆர்டர் கிடைத்துவிட்டதால் அதற்கான திட்ட அறிக்கையை தயார் பண்ண தனது இரண்டு உதவியாளர்களுடன் வேலை வேலை என்று இரவு பகல் பாராமல் அலைந்தான் சரவணன். நிர்மலாவும் தன் பங்குக்கு கூடமாட வேலைகளில் ஒத்தாசை செய்தாள். தேவையான கம்பெனி குறிப்புகளை நெட்டிலிருந்து டவுன்லோட் செய்வது, சேகரித்த டேட்டா விவரங்களை சரிபார்த்து ஒப்பிடுவது, உடனுக்குடன் தகவல்களை இமெயில்கள் மூலம் அனுப்புவது என வீட்டிலிருந்தபடியே சிஸ்டத்தை இயக்கி வேலைகளை செய்தாள்.
பரபரவன அந்த வாரம் முழுவதும் சரவணன் அலைந்ததால் நிம்மி பற்றிய நினைப்போ பேச்சோ அவனிடம் கொஞ்சமும் வரவில்லை. ஆனால் மறுவாரம் ஆரம்பமானதும் நிம்மி விஷயம் ஒரு புது வடிவத்தில் பெரிய தலைவலியாய் வந்து அலைக்கழிக்கும் என இருவரும் கொஞ்சமும் நினைக்கலை. அன்று அலுவலகம் திறந்த கொஞ்ச நேரத்திலேயே சரவணனை தேடி அங்கு வந்து விட்டாள் நிம்மி. அழுது சிவந்த கண்களுடன் கர்ச்சீப்பை நினைத்தபடி அவள் சொல்ல சொல்ல ஆடித்தான் போனான் சரவணன். சரவணனை பார்க்காமல் அவளால் இருக்க முடியலையாம். அவன் நினைவு வாட்டுகிறதாம். அதனால் பார்க்க ஓடி வந்து விட்டாளாம். பிழிய பிழிய அழுவது போல் கண்களை கசக்கி கொண்டு நிம்மி சொல்லும்போது சரவணன் ஒரு கணம் ஆடித்தான் போனான். நல்ல வேளையாய் அந்நேரம் பார்த்து நிர்மலாவும் அலுவலகத்தில்தான் இருந்தாள். நிம்மி நெளிந்து குனிந்து தழுக்கி மினிக்கு சொன்ன விதத்திலே, இவள் பெரிய சாகசக்காரி, ஏதோ திட்டத்துடன் தான் இப்படியெல்லாம் நாடகமாடுகிறாள் என்பதை புரிந்து கொண்டாள் நிர்மலா. ஆனால் அதை கொஞ்சமும் உணராமல் அவள் வேதனையில் துடிக்கிறாள் என்றெண்ணி அவளை பரிதவிப்புடன் நோக்கும் சரவண நிலையை கண்டு அவளுக்கு எரிச்சலே வந்தது. துடைப்ப கட்டையை எடுத்து இரண்டு சாத்து சாத்தினால் இது போன்ற நட்டுக்கலன்ற கேசுகளுக்கு புத்தி வந்துவிடும். அதை விட்டுவிட்டு சரவணன் அவளுக்காக வருந்துகிறானே என குமைந்தாள். இந்த விஷயத்தில் தான் தலையிடாமல் இருப்பதே மேல் என்ற எண்ணத்துடன் இம்மென்று இறுக்கமாய் உதடுகளை மூடிக்கொண்டாள். கண்களை மட்டும் அகல விரித்து நிம்மி இன்னும் என்ன கூத்தடிக்கப் போகிறாள் என கவனித்தாள். நிம்மியும் அந்நேரம் பார்த்து நிர்மலா அலுவலகத்தில் இருந்ததை எதிர்பார்க்காததால் அவளுக்கு நிர்மலா முன்னிலையில் சரவணனை கெஞ்சும் துணி அவமானமாகவும் இருந்தது. அரை மணி நேரம் பிழிய பிழிய பேசி ஒருவாறு தன் சோக கதையெல்லாம் சொல்லி முடித்து மூக்கை சிலுப்பி கர்ச்சீப்பால் கண்களை அழுத்தி கொண்டு நிம்மி கிளம்பிவிட்டாள். போகும்போது மறக்காமல் சரவணனை கெஞ்சல் பார்வை பார்த்தவள், சரவணன், இன்று மாலை அவசியம் நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டும். இல்லாவிட்டால் மனமுடைந்து நான் என்ன செய்து கொள்வேன்னு எனக்கே தெரியாது. நிம்மி சொல்ல சரவணன் பலமாய் தலையாட்டியபடி, கண்டிப்பாய் வருகிறேன் நிம்மி என உறுதியும் கொடுத்தான். நிர்மலாவுக்கு அப்போதே அவளது கழுத்தை நெறித்து துவைத்து தொங்க விட்டு விடலாம் போல் இருந்தது. என்ன தைரியம் இருந்தால் கட்டிய மனைவி பக்கத்தில் இருக்கும்போதே மாலையில் என்னை பார்க்க வா என சரவணனுக்கு அழைப்பு விடுப்பாள். இப்படியும் வெட்கமில்லாமல் சில ஜென்மங்கள் அலைகிறதே என கொதிப்பாய் நினைத்தாள். அதற்குள் சரவணன் எழுந்து நிர்மலா பக்கம் வந்து சோகமான முகத்துடன் அமர்ந்தான். இந்த நிம்மி பாவம் நிர்மலா, அவளுக்கு எவ்வளவு வேதனைகள் பார் என ஆரம்பித்ததும், அடடா, இப்படி ஒரு சூப்பர் இளிச்சவாயத்தனமான இவனுக்கு என அதிசயத்துடனே அவனை பார்த்தாள் நிர்மலா. அப்படியானால் மாலை சென்று நிம்மியை சந்திக்கப் போகிறீர்களா சரவணன் என்றாள். அவள் பயந்தது போலவே தலையசைத்தவன், ஆமாம் நிர்மலா, அவளை சந்திக்கப் போகிறேன். ஆனால் தனியாக அல்ல, நீயும் என்னுடன் வருகிறாய் என்றபோது அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தது. அதற்கு பின் சரவணன் எழுந்து அலுவலக வேலைகளில் ஆழ்ந்து விட்டான். நிர்மலாவின் மனதோ பெரிதாய் விழித்து கொண்டு யோசிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த நிம்மி விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லாவிட்டால் பெரும் ஆபத்தில் போய் முடிந்துவிடும் என தீவிரமாய் சிந்திக்க ஆரம்பித்தாள். அவள் சிந்திக்க சிந்திக்க அவள் மனதில் அருமையான வழி ஒன்றும் புலப்பட்டது. நிர்மலா நிம்மியின் சுயரூபத்தை சரவணனுக்கு உணர்த்த முதல் வேளையாய் நிம்மியினால் கல்யாணம் நிறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட கல்யாண மாப்பிள்ளையை தேடி போனாள். சேகர் எக்ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லப்படும் ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றின் உரிமையாளராய் அந்த மாப்பிள்ளை இருந்தான். அவன் பெயர்தான் சேகர். நிர்மலா தேடி சென்றபோது அந்த எக்ஸ்போர்ட் அலுவலகம் ஆட்கள் யாரும் இல்லாமல் வெறிச்சோடி இருந்தது. ஒரே ஒரு வயதான குமஸ்தா லென்ஸ் கண்ணாடி வழியாய் கண்களை இடுக்கி கொண்டு கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். நிர்மலா அவரிடம் போய் பணிவாய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். நிதானமாய் பேச்சு கொடுத்து நிம்மி சேகரின் கல்யாண விஷயத்திற்கு வந்தாள். கல்யாணம் ஏன் நின்று போனது, அதன் உண்மையான காரணம் என்ன என்று விசாரித்தாள். குமஸ்தா முதலில் கொஞ்சம் தயங்கியவர் நிர்மலாவின் கள்ளங்கப்படமற்ற மென்மையான சிரிப்பை பார்த்து படபடவென சொல்ல ஆரம்பித்து விட்டார். அது வேற ஒன்றும் இல்லைம்மா, எங்களது முதலாளி சேகருக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஏற்பட்ட பெருத்த நஷ்டம்தான் அவர் கல்யாணத்தையே நிறுத்திவிட்டது. என்ன நஷ்டமா? ஆமாம்மா, வெளிநாட்டுக்கு அனுப்பிய சரக்குகள் எல்லாம் தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக அழுகிவிட்டது. அதனால் சரக்குகளுக்கு உரிய பணத்தை வெளிநாட்டு கம்பெனி எங்களுக்கு தர மறுத்துவிட்டது. அதனால் ஒரே நாளில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு எங்களது எக்ஸ்போர்ட் கம்பெனியே மூடும் அளவுக்கு போய்விட்டது. இந்த விஷயமெல்லாம் கல்யாண நாளன்றுதான் மணப்பெண் நிம்மிக்கு தெரிய வர, நிம்மி கொஞ்சமும் யோசிக்காது உடனே கல்யாணத்தை நிறுத்தும்படி சொல்லிவிட்டார். உடனே கல்யாணமும் நின்று போனது. இதுதான் கல்யாணம் நின்று போனதற்கான உண்மையான காரணம்.
அவர் சொல்ல சொல்ல நிர்மலாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. கட்டிக்க போகிறவன் கோடீஸ்வரன் அல்ல, ஓட்டாண்டியாக போகிறான் என்பது தெரிந்ததும் இந்த பணத்தாசை பிடித்த நிம்மி உடனே கல்யாணத்தை நிறுத்தியிருக்கிறாள். எல்லாவற்றையும் விட முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் இந்த விஷயத்தை மறைத்து சரவணனிடம் காதல் வேதனையை தாங்க முடியாமல் கல்யாணத்தை நிறுத்தியது போல் நாடகமல்லவா போட்டிருக்கிறாள். எவ்வளவு பெரிய சாகசக்காரி இந்த நிம்மி! நிர்மலா கொதிப்பாய் நினைத்தவள் தகவல்கள் தந்த அந்த பெரியவருக்கு அன்பு கனிய நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டது. நிம்மியின் குறி சரவணன் அல்ல, பணம்தான். சரவணனை விட பெரிய பணக்காரன் ஒருவன் அவள் வலையில் விழுந்தால் போதும், அவள் கவனம் மாறிவிடும். சரவணனை விட்டுவிட்டு அவனை பிடித்து கொள்வாள். அப்படியானால் இதற்கு என்ன செய்ய? நிர்மலா தீவிரமாய் யோசித்தாள். யோசிக்க யோசிக்க அவளுக்கு நாடக குழு ஒன்று வைத்து நடத்தும் பள்ளித்தோழி மீனாவின் ஞாபகம் வந்தது. மீனாவின் கணவரும் நாடக நடிகர்தான். இருவரும் கலை நிகழ்ச்சிகளும் சபாக்களில் சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்துவதை தொழிலாய் கொண்டிருந்தனர். லயன் டவுனில் இருக்கும் திருமகள் காலனியில் அவர்களது வீடு இருக்க அவர்களை தேடி போனாள் நிர்மலா. மீனாவை சந்தித்து நிம்மி விஷயத்தை சொன்னபோது அதற்கு ஒரு அருமையான வழியை சொன்னாள் மீனா. ஒரு வாரம் கழிந்தது. நிம்மி வழக்கமாக செல்லும் அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் முன் அந்த பளபளப்பான லான்சர் கார் நின்றது. உள்ளிருந்து உயர்ரக ஆடைகளுடன் அந்த இளவயதுக்காரன் இறங்கினான். வேகமாய் நடந்து பார்ட்டிகள் கூத்துகள் நடக்கும் டிஸ்கோத்தே ஹாலுக்கு சென்றான். கோட் சூட்டுடன் கம்பீரமாய் கண்ணாடி கதவுகளை திறந்து டிஸ்கோத்தே ஹாலுக்குள் நுழைந்தபோது அனைவரின் கண்களும் அவனை பார்வையால் மொய்த்தன. அவன் மெல்ல தன் விழிகளால் தேடி சற்று ஓரமாயிருந்த இருக்கையொன்றில் போய் அமர்ந்து கொண்டான். அவனை மொய்த்த அத்தனை கண்களும் பார்வையை திருப்பிக் கொள்ள ஒரே ஒரு ஜோடி கண்கள் மட்டும் தொடர்ந்து அவனை பார்த்தது. அவனது கம்பீரத்தை பார்வையால் பருகி மயங்கியது. அது நிம்மியுடைய கண்கள். நிம்மி அவனையே உற்று பார்த்தாள். அவனது பகட்டான ஆடைகளும் அசாத்திய அலட்சியமான ஆண்மையும் அவன் பெரிய பணக்காரன் என்பதை உணர்த்தியது. தனது மயக்கும் விழிகளை மேலும் அகலமாய் விரித்தவள் அதற்கு மேல் அடங்க மாட்டாதவளாய் வலிய அவனை தேடி போனாள். தன் அத்தனை பற்களையும் காட்டியளித்தபடி அவனது பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள். தனது உடம்பை நெளித்து சுழித்து குலைந்தாள். வெட்கமில்லாமல் பேச்சு கொடுத்தாள். அவன் அவளை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் இருந்தவன் நிம்மி தொடர்ந்து பேச்சு கொடுக்க மெல்ல அவள் பக்கம் பார்த்தான். அவ்வப்போது அவனும் ஏதாவது பேசினான். நிம்மி அவன் எது சொன்னாலும் பெரிய ஹாசியத்தை கண்டது போல் விழுந்து விழுந்து சிரித்தாள். இருவரும் அரை மணி நேரத்தில் நன்றாக பேசி பழகி இரவு டின்னரை ஒன்றாக சாப்பிடும் அளவுக்கு நெருக்கமாகிவிட்டனர். அவன் தன் பெயர் வாசு எனவும் கோயம்புத்தூரில் நிறைய நூற்பாலைகள் வைத்திருப்பதாய் சொல்ல பெரும் அதிசயமாய் அதை கேட்டு வாய்ப்பிழந்தாள் நிம்மி. அவனது பணக்காரத்தனத்தையும் தாராளமாய் அவன் கைகளில் புழங்கிய கரன்சிகளையும் கண்டு அவள் அதிரத்தான் செய்தாள். இவன் சரியான புளியங்கொம்பு, இவனை விடக்கூடாது என அவளது மூளையில் உரைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து அவன் பின்னாலேயே அலைந்தாள். அவனை மயக்கி தன் வலையில் விழவைக்க தன்னை விதவிதமாய் அலங்கரித்து செயற்கை அழகுடன் அவனுக்கு போஸ் கொடுத்தாள். அவனுக்காக உருகுவது போல் பசப்பு வார்த்தைகளை அள்ளி வீசினாள். எல்லாம் நிம்மி எதிர்பார்த்த மாதிரியே நடந்தது. அவள் எதிர்பார்த்தபடி நடந்து தொழிலதிபன் வாசு அவளது காதல் வலையில் விழுந்ததும் மெல்ல அடுத்த வலையான கல்யாண பேச்சை ஆரம்பித்தாள் நிம்மி. வாசு, கல்யாணமா? அதெல்லாம் எதற்கு என முதலில் மறுத்தவன் நிம்மியின் வற்புறுத்தலால் மெல்ல சம்மதிக்கவும் செய்தான். ஒரு வழியாய் எல்லாம் பேசி முடித்து கல்யாண தேதியும் குறித்தாயிற்று. வாசு வெட்ஸ் நிம்மி. நாட்கள் குறிக்கப்பட்டு கல்யாண அழைப்பிதழ்கள் அடிக்கப்பட்டு வேலைகள் மளமளவென தொடங்கியது. நிம்மி சரவணனை விட பெரும் பணக்காரனை பிடித்துவிட்ட மகிழ்ச்சியில் முகமே வெடித்துவிடும் அளவு சந்தோஷத்துடன் முதல் பத்திரிகையை சரவணனிடமே கொடுக்க வந்தாள். சரவணன் முகமலரும் புன்னகையுடன் அதை வாங்கி நிஜமாகவே சந்தோஷப்பட்டான். பெரும் பிரச்சனை தீர்ந்த சந்தோஷத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் வாசுவுடன் நடக்கவிருக்கும் அந்த கல்யாணமும் நின்று போகும் என்று நிம்மி அப்போது உணரவில்லை. ஆனால் தோழி மீனா உதவியுடன் வாசுவிற்கு தொழிலதிபர் வேஷம் செய்திருந்த நிர்மலா அதை நன்கு உணர்ந்திருந்தாள். சரவணனுக்கு நிம்மி இப்படி மனம் மாறியது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. காதல் வேதனை, மறக்க முடியலை, பார்க்காமல் இருக்க முடியலை, அது இதுவென பேசி டயலாக்குகளால் டபாய்த்தவள் திடீரென எப்படி மனசு மாறினாள்? சரவணன் திகைத்து போய் குழம்ப அவன் குழப்பத்தை போக்குபவளாய் பக்கத்தில் சிரித்த முகத்துடன் வந்த மறந்தாள் நிர்மலா. புரியாமல் விழித்த சரவணனிடம்,
நீங்கள் நினைப்பது போல் நிம்மி உங்களை காதலிக்கவில்லை, உங்கள் பணத்தை தான் காதலித்தாள். அதனால்தான் உங்களை விட பெரிய பணக்காரர் கிடைத்ததும் உங்களை உதறிவிட்டு வாசுவை பிடித்து கொண்டாள். ஆனால் நிர்மலா பீடிகையுடன் இருந்த சரவணன் புரியாமல் பார்த்தான். ஆனால் நிம்மிக்கும் வாசுவுக்கும் ஒருபோதும் கல்யாணம் நடக்கப் போவதில்லை சரவணன் என்றாள். தீர்க்கமாய் நிர்மலா சொல்ல சரவணன் அப்படியே திடுக்கிட்டு போனான். என்ன சொல்கிறாய் நிர்மலா என அவன் அதிர்ந்து கேட்க, தான் மீனாவுடன் சேர்ந்து போட்ட வாசுவின் பெரும் தொழிலதிபர் திட்டத்தை விவரிக்க ஆரம்பித்தாள் நிர்மலா. நிம்மியின் வீடு. தற்செயலாய் வீட்டு முன்புறம் வந்த நிம்மி வீட்டின் கிரில்கேட்டை திறந்தபடி நுழைந்த அந்த மூவரை பார்த்து அதிசயக்கத்தான் செய்தாள். அது சரவணன் நிர்மலா, கூடவே தொழிலதிபர் வாசு. சரவண நிர்மலாவுடன் சிரித்தபடியே வரும் வாசுவை கண்டு திகைக்கவே செய்தாள். இவர் எப்படி இவர்களுடன் சேர்ந்தார், முன்பே பழக்கமா என்றெல்லாம் குழம்பத்தான் செய்தாள். ஆனால் சிரித்தபடியே நிம்மியை நெருங்கிய மூவரும் அவள் முன்னால் போய் கைகளை கட்டி கொண்டனர். சரவணன் நிம்மியையே உற்று பார்த்தான். நிம்மி, நீ கல்யாணம் செய்ய சம்மதித்திருக்கும் இந்த வாசு தொழிலதிபர் இல்லை என்றால், கோடீஸ்வரர் இல்லை என்றால் என்ன செய்வாய் சொல்லு. சரவணன் சொல்ல அதிர்ந்து போய் பார்த்தாள் நிம்மி. என்ன சொல்கிறீர்கள் சரவணன்? உண்மைதான் நிம்மி, நீ நினைப்பது போல் வாசு பெரும் தொழிலதிபர் இல்லை, சாதாரண நாடக நடிகர். உனது பேராசையான உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வர நிர்மலா நடத்திய நாடகம். உன்னுடைய காதல் வேஷம் என்னை ஏமாற்றியது எல்லாம் கலைந்து விட்டது நிம்மி. சரவணன் தீர்க்கமான குரலில் சொல்ல சொல்ல அப்படியே அதிர்ந்து உச்ச குரலில் அலற ஆரம்பித்தாள் நிம்மி. புயலடித்து ஒய்ந்தது போல் எல்லாம் முடிந்து தெளிவு பெற்றிருந்த சரவணன் தன் முகத்தை எங்கே கொண்டு வைப்பது என்று அசட்டு அழகுடன் நிர்மலா முன் நின்று கொண்டிருந்தான். அவனை அப்படியே அரவணைத்து அவனது தலையை தனது நெஞ்சோடு சாய்த்தாள் நிர்மலா. நிர்மலா, நான் என்று ஏதோ பேச ஆரம்பித்தவனின் உதடுகளில் தனது பிஞ்சு விரல்களை மென்மையாய் வைத்தவள், ப்ளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அப்படியே இருங்கள் என்றபடி அவனை மேலும் இறுக்கமாய் பிடித்து கொண்டு தன் நெஞ்சுக்குள் பொதிய வைத்தாள். சரவணன் அவள் சொல்வதை கேட்டு பெட்டி பாம்பு போல் கண்களை மூடி அப்படியே இருந்தான். மௌனமாய் கடந்த அந்த நிமிடங்கள் இருவருக்குமே வினோதமான அமைதி ஒன்றை ஏற்படுத்தியது. நிர்மலா மெல்ல பிடிகளை தளர்த்தி அவன் முகம் நிமிர்த்தினாள். குறும்பும் குறுகுறுப்புமாய் அவனை பார்த்தபடி மன்மத குஞ்சே என்றாள். சரவணன் கண்களை விரித்து பார்த்தான். தன்னை கேலியுடன் பார்க்கும் அவளை கண்டு அழகாக வெட்கப்பட்டான். நிர்மலா தொடர்ந்தாள். நிம்மியின் மேலான காதல் தீர்ந்து விட்டதா, இல்லை இன்னும் இருக்கிறதா மன்மத குஞ்சே? ராகத்துடன் பாடி அவள் கிண்டல் செய்ய ஒருவித குறுகுறுப்புடன் நெளியத்தான் செய்தான் சரவணன். மறுபடியும் அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியாதவனாய் தலையை தாழ்த்த போக தனது மருதாணி விரல்களால் அவசரமாய் அவன் முகம் நிமிர்த்தி, இந்த வெட்கமெல்லாம் என்னிடமாகாது, பதில் சொல்லுங்கள் என்றாள் பொய்கோபத்துடன். அவன் நிமிர்ந்து முகத்தை லேசாய் திருப்பியபடி ஏதோ சொல்ல வர, இப்படியல்ல, நேருக்கு நேரா என் முகத்தை என் கண்களை பார்த்து என்றாள் அவசரமாய் அதட்டல் செய்தவாறு. சரவணன் அவளது அதட்டலை வெகுவாய் ரசித்து சிரித்தவன், நிர்மலா, நிம்மி மயக்கம் எனக்கு எப்பவோ தெளிந்துவிட்டது. போயும் போயும் இப்படி ஒரு பெண்ணை காதலித்து காதல் பித்து பிடித்து போய் அலைந்திருக்கிறோமே என்ற குற்ற உணர்வுதான் என்னை வாட்டுகிறது என்றவன் நிமிர்ந்து, நீயே சொல் நிர்மலா, அவளெல்லாம் ஒரு ஜென்மமா? எப்படியெல்லாம் என்னை ஏமாற்றியிருக்கிறாள் என்றான் ஆதங்கமாய். நிர்மலாவோ பதிலுக்கு புருவம் உயர அவனை குறுகுறுப்பாய் பார்த்தாள். அவள் ஏமாற்றியது இருக்கட்டும், ஆனால் சொல் நிர்மலா, அந்த குரங்கு மூஞ்சியை இந்த மன்மத மூஞ்சி காதலித்தது ஏங்கியது எப்படி? அதுதான் புரியவில்லை என்றாள். என்ன சொன்னாய், குரங்கு மூஞ்சியா? நல்ல பெயர்தான் அவளுக்கு என சரவணன் அதை ரசித்தவன் மெல்ல தனது கரங்களால் அவளது காது மடல்களை ஆட்டி வெட்கத்தோடு, ப்ளீஸ் பழசையெல்லாம் கிளறாமல் அப்படியே விட்டுவிடே நிர்மலா. இப்போது புதிதாய் புத்தம் புதிதாய் இந்த மன்மத மூஞ்சி ஒருவரை காதலிக்க ஆரம்பித்திருக்கிறது தெரியுமா என்றான். யாராம் அது? வேண்டுமென்றே உதட்டை சிலுப்பி தெரியாதது போல் முகத்தை வைத்து கொண்டு அவள் கேட்டாள். அவள் பெரிய அழகியாம், ரதி போல் அழகு அவளுக்காம். கண்களில் அழகாக மை வைத்திருப்பாளாம், கண்ணக்குழி சிரிப்பால் பார்ப்போரை மயக்குவாளாம். இன்னும் அவன் தொடர படபடவன செல்லமாய் அவன் தலையை குட்டி அலையலையாய் படர்ந்த அவனது சிகையை கலைத்தவள், இந்த ஐஸ் வேலையெல்லாம் இங்கு வேண்டாம் என்றாள் பொய்கோபமாய்.
ஐயோ நிஜம் நிர்மலா, நிஜமாகவே நீ கொள்ளை அழகு. உன்னை இந்த நிமிடம் முதல் தீவிரமாய் காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு சந்தேகம் இருந்தால் என் கண்களை பார், அது உன்னுடன் பேசும், உனக்கு ஒரு செய்தி சொல்லும். அவன் உறுதியான குரலில் சொல்ல, அப்படியா, இது என்ன புதுக்கதை என்றபடி நிர்மலா தன் மைவிழி கண்களால் அவனது விழிகளை உற்று நோக்கினாள். படபடத்த இமைகளுடன் கூடிய அவளது முகம்தான் அதில் தெரிந்தது. சரவணன் தொடர்ந்து, நிர்மலா, நீ என் கருவிழிகளின் கண்மணியுள் எவ்வளவு அழகாய் தெரிகிறாய் பார்த்தாயா? இனி நீதான் என் கண்ணின் நிலா, என் காதல் கண்ணிலா என்றான். அவன் சொன்னதும் தன் அழகான தலையை சிலுப்பி, அடடா, பெரிய கவிஞர் போல் வர்ணனை வேறு என அவன் காதுகளை கிள்ளியவள் திடுமன ஞாபகம் வந்தவளாய் துடித்து நிமிர்ந்தாள். குனிந்து கைகளால் தொங்கிக் கொண்டிருந்த தாலி சரடை எடுத்து அவன் முன் காட்டினாள். இப்படி ஒன்றை என் கழுத்தில் கட்டி ஐயா தொங்க விட்டிருப்பது ஞாபகம் இருக்கிறதா? இல்லை அதுவும் மறந்து போயிற்றா? கேலியும் கிண்டலுமாய் அவள் கேட்க சட்டன முகம் வளர்ந்த சரவணன் மாலையாய் கழுத்தில் கைகோர்த்திருந்தவளை அப்படியே தன்னோடு இறுக்கி அவன் நெருங்க குங்குமமாய் சிவந்த முகத்துடன் வெட்கம் படர கண்களை மூடிக்கொண்டாள் அவனது அன்பு மனைவி நிர்மலா. இத்துடன் இன்னாவல் முடிவடைந்தது.